আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতু। হামদান লিমান খালাকাল ইনসান ওয়া আল্লামাহুল বায়ান ওয়া সালাতু ওয়া সালামু আলা রাসূলিল্লাহ ওয়া আলা আলিহি হিযবিল্লাহ ওয়া আসহাবিহি জুনদিল্লাহ ওয়া বাদ। ফাকাদ ক্বালাল্লাহু তাআলা ফিল কুরআনিল আযীম ওয়াল ফুরকানিল মাজীদ, أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கை குரிய பெரியவர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தங்களது இல்லங்களிலிருந்து அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகள், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இன்று ஹிஜ்ரி 1433 வருடத்தின் 18 நாள். நாம் கடந்த நாட்களிலே சஹாபிகள் பெருமக்களினுடைய வரலாற்று குறிப்பில் அலிஃபில் ஆரம்பிக்கக்கூடிய சஹாபிகளை பற்றி நாம் பேசி வந்தோம். இன்று அந்த பாவில் ஆரம்பிக்கக்கூடிய அவங்களுடைய பெயரெல்லாம் பால் ஆரம்பி, அதனுடைய பெயர்களை வரக்கத்துக்கு நேர்த்து இரண்டு பெயர்களை சொன்னோம். இன்று அதனை தொடர இருக்கிறோம். இதுவரை 80 சஹாபிகளினுடைய பெயர்களையும் சிறிய குறிப்புகளையும் நாம் வழங்கியிருக்கிறோம். அந்த சஹாபிகளுக்கெல்லாம் நீண்ட நெடிய வரலாறுகளும் இருக்குது. வரலாற்றில் கிதாபுகளிலே அவர்களுடைய வரலாறுகள் விரிவாக சொல்லப்பட்டவர்களும் அதிலே உண்டு, அல்லது நாம் சொன்ன அந்த குறிப்பு மட்டுமே இருக்கக்கூடிய அளவுக்கு உள்ளவர்களும் உண்டு. எந்த அளவுக்கு அந்த ஆசிரியர்களுக்கு அந்த செய்திகள் நம்பகத்தனமான முறையில் கிடைத்திருக்கிறதோ அதை மட்டும் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலிருந்து நாம் நமக்கு இயன்ற வரையும், நேரம் அவகாசம் தரும் வரையும் அந்த செய்திகளை நாம் முன்வைத்து வந்திருக்கிறோம். 81வது சஹாபியாக செய்தினா பிஜாத் இப்னு சாஹிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பிஜாத் இவங்க ஒரு முக்கியமான யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத்திற்கு பிறகு சித்திக்குல் அக்பர் நாயகம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் நடந்த யமாமா யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். யமாமா யுத்தம் எதற்காக நடந்தது என்றால், முசைலிமா என்று ஒருவன் இருந்தான். இவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல்லாயிரக்கணக்கான பேரோடு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். சரதாசனுடைய பிந்திய காலம், கடைசி காலம் அது. அவன் சும்மா வரல, ஒரு பெரிய படையோடு வந்தான். பெரும் ஒரு செய்தியின் பிரகாரம் 10,000 பேர் என்கிறார்கள். 10,000 பேரை அழைச்சிக்கிட்டு வந்து இஸ்லாத்தை தழுவினான். மதீனாவே குலுங்கிச்சு அந்த அளவிற்கு. ஆனால் அதுக்கு பிறகு அவனுக்கு கிறுக்கு வந்தது. அவன் ஊருக்கு போய் என்ன செஞ்சான், ஒரு கடிதம் அனுப்பினான், நானும் நபி நீங்களும் நபின்னு. நீங்கள் நபிங்கிறது நான் ஒத்துக்கொள்கிறேன், அதை மாதிரி நான் நபிங்கிறது நீங்கள் ஒத்துக்கங்கன்னு ரசூலுல்லாஹ் கடிதம் அனுப்பினான். அவனுக்கு எச்சரிக்கையெல்லாம் செய்து அனுப்பினார்கள். எந்த எச்சரிக்கையும் பலன் தரவில்லை. கடைசியாக சொன்னாங்க, இதற்கு பிறகு உனக்கு கடிதம் அனுப்புறதில்லை, யுத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரதாசங்களும் அதுக்கு பிறகு வஃபாத் ஆகிட்டாங்க. இப்படி யுத்தம் தான் என்று சொன்னதின் காரணத்தினால் அந்த கூற்றுக்காக செய்தினா அபூபக்கர் சித்திக் நாயகம் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் யுத்தம் நடத்தினார்கள். அந்த யுத்தம் ரொம்ப கடுமையான யுத்தமாக இருந்தது, லேசான யுத்தம் அல்ல. அவனுக்கு நிறைய ஆட்கள் இருந்தான், அவன்கிட்ட வசதியும் இருந்தது.
ஒரு ஆட்சி அதிகார பீடமும் அவனிடத்தில் இருந்தது. அவன் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தி ஒரு பெரிய கூட்டத்தையும் அவன் என்ன செஞ்சான், சேர்த்து வச்சிருந்தான். அவனை நம்பி சேர்ந்தவர்கள் முன்னுண்டு, அதே மாதிரி அவனுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி அவன்கிட்ட போய் இணைந்தவர்களும் உண்டு. அவனோட இருக்கக்கூடிய திறமைக்காக, அவனோட சில திறமைகள் இருந்தது, ஷைத்தானின் திறமை இருக்கு இல்லையா, அதற்காக அவனிடம் இணைந்தவர்களும் உண்டு. இப்படி பல காரணங்களுக்காக இணைஞ்சவன், குடும்பம் கோத்திரம், நம்ம குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கிறானே அப்படிங்கிறதுக்காக இணைந்தவரும் உண்டு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவன் சொல்கிறாரு, இவன் பொய்யன் என்பது எனக்கு தெரியும். யாரே, முசைலிமாவை, அவங்க குடும்பத்தை சார்ந்தவன் பொய்யன் என்பது எனக்கு தெரியும். அதே மாதிரி அங்கே மதீனாவில் இருக்கக்கூடிய அவர்களை பற்றி சரதாசனரை பற்றி சொல்கிறார், அவங்க அஸ்தக், மிக உண்மையாளர் என்பது எனக்கு தெரியும். யார், முசைலிமாவுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தன் சொல்கிறான். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குண்டு. என்னுடைய இப்போ நான் எங்கள் தலைவன் இருக்கிறான் இல்லையா, எங்கள் ஊர் தலைவன் முசைலிமா, இவன் பொய்யன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி மதீனா ஷெரீஃபில் இருக்கக்கூடிய அவங்க அஸ்தக், மிக உண்மையானவர் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த உண்மையானவரை விட இந்த பொய்யனை எனக்கு பிரியமானவன், ஏன்னா குடும்பத்தை சார்ந்தவன் என்று இப்படியெல்லாம் சொன்னவர்களும் உண்டு. வரலாற்றில் அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மாதிரி குடும்பங்கிறதுக்காக வேண்டி அது எனது உண்மைக்கு புறம்பான விஷயங்களை ஏற்றுக்கொள்வது, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. இப்படியெல்லாம் இவன் ஒரு பெரிய அட்டகாசம் செய்தான். இந்த முசைலிமா ஒரு பெரிய அட்டகாசம் செஞ்சான், நிறைய சஹாபிகளை ஷஹீதாக்கினான். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதராக வந்த செய்தினா ஹபீப் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலாவுமா அவர்களை என்ன செஞ்சான், கொன்றான். ஒரு தூதரை கொல்லக்கூடாது இல்லையா, அந்த வரைமுறைக்கு மாற்றமாக, நியதிக்கு மாற்றமாக இவன் நடந்து நிறைய அட்டகாசங்கள் செய்தால் அவனோடு யுத்தம் புரிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அந்த யுத்தமும் ரொம்ப கடுமையாகத்தான் இருந்தது. லேசாக முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்தது என்றாலும் கூட லேசாக அவன் வெற்றி கிடைக்கல. இது தொடர்பான இன்னொரு செய்தி நாம் பின்னால் பார்ப்போம், இன்னொரு சஹாபியினுடைய வரலாற்றில் பார்க்க இருக்கிறோம். அப்படி ஒரு யுத்தம் நடந்தது, யமாமா யுத்தம். அந்த யுத்தத்தில் தான் 70 சஹாபிகள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அது வரைக்கும் அப்படிலாம் நடக்கல. 70 ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் ஹாஃபிதுகளுடைய எண்ணிக்கை குறைவாக தான் இருந்தது அந்த காலத்தில். ஏன்னா குரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி காலம் வரைக்கும் இறங்கிக்கிட்டே இருந்தது, அதுவும் ஒரு காரணம். எனவே குரானை முழுமையாக மனனம் ஏற்றவர்கள் என்று பார்த்தா பெண்களிலே மிக குறைவு தான், 2 அல்லது 3 பேர் இருந்தார்கள். ஆண்களிலும் அப்படி குறைவாகத்தான் இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் 70 ஹாஃபிதுகள் ஷஹீதாக்கப்படுறாங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய உரைப்பாக இருந்தது. அதனால தான் சீனா உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து அபூபக்கர் சித்திக் நாயகத்தில் இந்த குரானெல்லாம் நம்ம ஒன்றுபடுத்தணும், இப்படி ஹாஃபிதுகள் போயிட்டேன்னு சொன்னால் குரானுடைய நிலைமை என்ன, எனவே குரானை நம்ம என்ன செய்யணும், ஒரு ஒழுங்குபடுத்திடணும், ஒரு சீர் செஞ்சிடணும், அதுக்குண்டான நம்ம ஆயத்துக்கள் பல இடங்கள் அப்படி சிதறி கிடக்கிறது, எனவே எல்லாத்தையும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த வேலை நடந்து, அது ஒரு தனி செய்தி. அதெல்லாம் இந்த யுத்தத்தினால் ஏற்பட்டது, அவ்வளோ கடுமையான ஒரு யுத்தம் அது. அந்த யுத்தத்தில் செய்தினா பிஜாத் இப்னு சாயிப் ரழியல்லாஹு தஆலாஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்ற ஒரு தகவல் மாத்திரம் நான் இங்கே சொல்லியிருக்கிறோம். இனி 82வது ஒரு சஹாபியாக நாம் சொல்லும்போது புஜாரா, புஜாரத்துபுனு ஆமீர் ரழியல்லாஹு தஆலான் செய்யுதுனா புஜாரத்துபுனு ஆமீர் ரழியல்லாஹு தஆலான் அவர்கள் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தோம். வந்தோன்னா அவங்க ஒரு குழுவாக வர்றாங்க, வேறு ஒரு ஊரை சார்ந்தவங்க ஒரு குழுவாக வர்றாங்க. ஃபாஸ்லம்னா நாங்கள் ஈமான் கொட்டோம், ஈமான் கொண்டுட்டு நாங்கள் சொன்னோம், நாயகமே எங்கள் தொழில் வந்து பால் கறக்கிற தொழில், ஒட்டகத்துக்கு ஆடுக்கு இதெல்லாம் பால் கறப்போம், பால் கறக்கக்கூடிய ஆட்கள் நாங்கள், இந்த வேலை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்போ இதை பால் கறக்கணும்னு சொன்னால் அதிகாலையில் நாங்கள் போய் பால் கறக்கணும் அப்படின்றா தான் எல்லா இடங்களுக்கும் பால் கறந்து கொடுக்க முடியும். இப்போ நம்ம ஊரில் பால் பாக்கெட்டு ஊரில் கொண்டு வந்து போட்டுட்டு போயிடறான், முன்னால் அப்படி இல்லையே, பால் கேனில் தான் கொண்டு வருவாங்க. இப்போ அது வந்து கொஞ்சம் இருக்குது, அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது, இன்றைக்கும் வெளியூர்களில் மதுரை போன்ற ஊர்களாக இருக்குது, மாட்டையே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, மாட்டை கூட்டிகிட்டு வந்து தான் நினச்சிவாங்க பாலை கறப்பாங்க. நம்ம பார்க்கலாம், மாடை நேராக நினைச்சிடுவாங்க, கூப்பிட்டு வந்துடுவாங்க, இன்றைக்கும் இருக்குது மதுரைகளில், அதில் பார்க்கலாம். நேராக வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால் வச்சா பாலை கறந்துடுவாங்க, அது ரொம்ப சுத்தமாக இருக்கும். இனி தண்ணியில் பாலை கலந்தானா பாலில் தண்ணியை கலந்தானா அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இல்லைல்ல. அப்போ நேராக வீட்டுகளை வந்து நினைச்சிடுவாங்க பாலை கறந்து தந்துடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இவங்கும்போது ஒவ்வொரு வீடு வீடாக ஏற்கனவே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துடு எங்கள் வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லி. அப்போ எத்தனை வீடுகள், அப்போ ஒட்டகத்தையும் பிடிச்சிக்கிட்டு ஆட்டையும் பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யணும், காலையில் நேரத்தோடு எல்லா இடங்களுக்கு போகணும்.
அப்போ அப்படி அந்த பணி செய்கிறதுனால ராத்திரி நேரத்தோடு எங்களுக்கு படுத்தால் தான் எங்களுக்கு முடியும். நைட்டில் எங்களுக்கு நேரத்தோடு படுத்துறோம், அதனால தான் எங்களுக்கு அந்த சீக்கிரமாக எங்களுக்கு படுத்தால் தான் என்ன செய்ய முடியும், நாங்கள் வந்து வந்து இந்த பணிகளை செய்ய முடியும். அதனால் நாயகமே இஷா தொழுகை மட்டும் எங்களுக்கு இல்லாமல் ஆக்கிருங்க அப்படின்னு இவங்க கேட்டாங்க. இவங்க வந்து கேட்டாங்க, என்ன கேட்குறாங்க, செய்தினா புஜாரத்து பின் ஆமீர் ரதியல்லாஹு தான்னு சொல்கிறாங்க, அதைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஸ்லம்னா நாங்கள் ஈமான் கொண்டோம், ஈமான் கொண்டு வசால்னாக நாங்கள் கேட்டோம், ஐ எலா அண்ணா சலாத்தல் அத்தமா, அத்தமான்னு சொன்னால் இஷாவுடைய தொழுகை. அப்போ அந்த இஷா தொழுகை வந்து செல்லதாசம், இப்போ நம்ம வந்து பங்கு சொன்ன உடனே நம்ம தொழுதுறோம், சுபுக்கு மட்டும்தான் அரை மணி நேரம் வச்சுருக்கிறோம் இல்லையா, நாளை முக்காலுக்கு சொன்னால் அஞ்சே காலுக்கு உதாரணத்துக்கு, நாளை 47 பங்கு சொல்லுது, அப்போ நாளை முக்காலுன்னு சொன்னால் அஞ்சே காலுக்கு நம்ம அரை மணி நேரம் நினைச்சிறாங்க. இப்போ ரமதானில் கொஞ்சம் ஒரு 10 சொல்லிடுவாங்க, எல்லாரும் வெளிச்சிருப்பாங்க சார் செஞ்சுருப்பாங்கங்கிறதுக்காண்டி 10 இகாமத்து சொல்லிடுவாங்க அங்கே பாங்கு சொன்ன 10. ஆனால் மற்ற நேரங்களில் பொறுத்த வரைக்கும் சுப்புகளை இளம்பி கொண்டு வரணும் ஒழிச்சிஞ்சு வரணுங்கிறதுக்காண்டி அரை மணி நேரம் வச்சுருப்பாங்க. ஆனால் சரலாணிசங்களுடைய காலத்தில் இஷாவுக்கு தான் ரொம்ப லேட்டாக டைம் கொடுப்பாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு லேசாக, ஏன்னா இஷாவுக்கு பிறகு நீங்கள் அதிகமாக துன்யாவுடைய பேச்சு பேச வேணாம் அப்படின்னு ஹதீத் இருக்குது. இஷாவுக்கு பிறகு நீங்கள் துன்யாவுடைய பேச்சுகள் என்ன செய்யாதீங்க பேசாதீங்க அப்படிங்கிறாங்கிறாங்க. அதனால் என்ன செய்வான்னு கேட்டால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையே, அதுவும் ஒரு காரணம் பல காரணங்களுக்கு, அப்போ இஷாவை லேட்டாக தொழுதுட்டு என்ன செஞ்சிருவாங்க, எல்லாம் சாப்பாடுலாம் முடிஞ்சிடுறது, சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் இஷா எல்லாம், அதுக்கு பிறகு தான் என்ன செய்யறது தொழுகிறது, இஷா தொழுகிறது. எந்த அளவுக்கு கண்மணி சல்லல்லாஹு தொழுதுருக்குறாங்கன்னா ஒரு கட்டத்தில் ரொம்ப லேட்டாகிட்டு வீட்டிலே இருக்கிறாங்க, இங்கே பள்ளிவாசலில் வந்து பிள்ளைகள்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பள்ளிய தொலை வந்த பிள்ளைகள்லாம் அப்படி தூங்கி விழுது, சரதாரில் அலிசன் அப்படி செஞ்சாங்க, அவங்க வீட்டு விழுக்கிறாங்க வரல. அப்போ அந்த டைமில் இப்போ உள்ள கணக்கு நம்ம போய் பார்த்தோன்னு சொன்னால் 11:30 தாண்டுது, அது வரைக்கும் அந்த அளவுக்கு இஷாவை லேட் பண்ணிக்கிறாங்க, 11:00 தாண்டுதுன்னு வைங்களேன். அப்போ அந்த அளவுக்கு தான் சரியாக உமரதி இல்லாதவங்க தான் நாயகமே பிள்ளைகள்லாம் தூங்குதே உள்ளுதே அப்படின்ற பிறகு சரதா அலிசன் என்ன செஞ்சாங்க, வெளியே வந்தாங்க, நான் உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் லேட்டாக்கியிருப்பேன்டாங்க இஷாவை, உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா இஷாவை இன்னும் கொஞ்சம் லேட் ஆக்கியிருப்பேன், இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்தியிருப்பேன், கஷ்டமாக இருக்கேங்கிறதுனால தான் வந்தேன். அப்போ இஷாவுடைய வக்த்து வந்துடுது, அப்போ அதை தொழுறதே என்ன செஞ்சுக்கிறாங்க, பிற்படுத்துகிற இஷாவை கொஞ்சம் பிற்படுத்துறது சரதாசன் செஞ்சுருக்கிறாங்க விரும்பி இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வரும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க, மகரிப்பு சில ஊர்களை நம்ம பார்க்கலாம், மகரிப்பு தொழுத உடனே சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்டுட்டு இஷாவை தொழுதுட்டு போடுவாங்க. சில ஊர்களுடைய அமைப்புகளில் இருக்குது, இங்கே நம்ம பார்த்துருக்குறோம், சில ஊர்களில் பார்க்குறோம், வெளிநாடுகளையும் இந்த பண்பாடுகள் இருக்குது. மகரிப்பு தொழுதோடு காலையில் நேரத்தோடு கிளம்பி அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேலை தான், நல்லா என்ன செய்வாங்க வேலை பார்ப்பாங்க, பணிகளில் ஈடுபடுவாங்க. மகரிப்புக்கு பிறகு என்ன செஞ்சிருவாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு இஷா வரும் தொழுதுட்டு அதனால படுத்துருவாங்க, அப்படியே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க கேட்குறாங்க, யார் புஜாரத்து பின் ஆமீர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாயகமே எங்களுக்கு பால் கறக்கிற தொழிலாக இருக்கிறதுனால எங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இப்படி ஒரு வாய்ப்பை தந்துருந்துருங்க, வசால்னாகும் ஐ யதா அண்ணா சலாத்தல் அத்தமா, அத்தமா தொழுகையை என்ன செய்ய நாங்கள் வச்சுருங்க, எங்களுக்கு எங்களுக்கு அதை முடியலன்னு சொல்லும்பொழுது ஃபைனா நஷ்தகிலு பிஹல்பி இபிலினா, நாங்கள் ஒட்டகத்தில் பால் கறக்கக்கூடிய ஆட்கள், நாங்கள் அதில் ஈடுபடுறோம், அதனால் கொஞ்சம் நேரத்தோடு இளம்புனா தான் முடியும், நேரத்தோடு படுத்தால் தான் நேரத்தோடு இளம்ப முடியும், அதனால் எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை தாங்க என்று கேட்கும்பொழுது சரதான் சொன்னாங்க, இன்னக்கும் இன்ஷா அல்லா சத்தகலுபூனை விளக்கும் ஒத்து சொல்லுவனை, அல்லா உங்களுக்கு ஒரு அருள் பாலிப்பான், நீங்கள் என்ன செய்வீங்க, இஷாவையும் தொழுவீங்க பாலும் கறப்பீங்க அப்படின்னு சரதான் சொல்லி அனுப்பினாங்க. அதற்கு பிறகு என்ன அப்படி ஒன்று துவா, அது ஒரு துவாவாக அமைந்து விட்டது. அதற்கு பிறகு எங்களுடைய நிலை அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்றால், அவங்க சாதாரணமாக என்ன செஞ்சிட்டாங்க, அந்த நேரத்துக்கு இளம்பக்கூடியவங்களும் ஆகிட்டாங்க. கொஞ்சம் சில சமயங்களில் கொஞ்சம் லேட்டாக படுத்துட்டா காலை எழும்புறது கஷ்டமாக இருக்குமா இருக்குமா இல்லையா, லேட்டாக படுத்துட்டேன்னு சொன்னால் லேட்டாக படுத்துனால முடியல, எழும்ப முடியாது, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கக்கூடிய ஆட்கள் திடீர் லேட்டாக படுக்கும்போது அந்த டைமுக்கு எழும்புனா ரொம்ப சிரமப்படுவாங்க, முடியாது. ஆக அந்த சிரமம் இவங்களுக்கு ஏற்பட இல்லை, இஷாவை தொழுதுட்டு தான் என்ன செஞ்சாங்க படுத்தாங்க. நீங்கள் தொலைஞ்சவங்க சதகலுபூனை விளக்கும், உங்களினுடைய ஒட்டகங்களுக்கு நீங்கள் பால் கறக்கவும் செய்வீங்க, ஒத்த சொல்லுனே நீங்கள் தொலவும் செய்வீங்க, அந்த இஷாவை தொலவும் செய்வீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. சரி சரதாசன் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்கான இங்கே இஷாவை தொழுதுட்டு படுத்தா நமக்கு டயர்ட் ஆகிடுமோ அப்படிலாம் நினைக்கல, இஷாவை தொழுதுட்டு படுத்தாங்க, உரிய நேரத்துக்கு எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த விதமான களைப்பும் அவங்க என்ன செய்யலை, கஷ்டமும் தெரியவில்லை. இப்படி ஒரு தகவலை செய்யினா புஜாரத்து பின் ஆமீர் ரதியல்லாஹு தாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இனி அடுத்து 83rd ஒரு சஹாபியினுடைய திருநாமம் செய்தினா புஜைர் இப்னு பஜ்ரா ரதியல்லாஹு தாலானு அவர்கள்.
எல்லாம் புதிய பெயர்களாக தான் இருக்குது. அத்தாய் தை வம்சத்தை சார்ந்தவர்கள், ஹாத்தம் தாயின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வம்சத்தை சார்ந்தவங்க இவங்க. இவங்க வந்து இவங்களுடைய இதே மாதிரி இவங்களும் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலத்தில் இன்னொரு யுத்தம் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான பொழுது சில முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க கேட்டால், முர்த்தத்தா போயிட்டாங்க. நாவூது பில்லா, ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு இஸ்லாமே கிடையாது, அவங்க இருக்கிற வரைக்கும் தான் இஸ்லாம் அப்படின்னு ஒரு முடிவு, அவங்க ஒரு கொள்கை இப்படி அறிவிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத்தாயிட்டாங்க, அப்புறம் இஸ்லாம் முடிஞ்சு போச்சு, இஸ்லாம் மூத்தாயிட்டுங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. பேசாங்க இனி இஸ்லாம் கிடையாது அப்படின்னு அவங்களோட யுத்தம் புரிய வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அந்த யுத்தத்தில் செய்தனா புஜைர் இப்னு பஜ்ரத்து தாயி ரழியல்லாஹு தஆலா அவர்களை என்ன செஞ்சாங்க, கலந்து கொண்டார்கள். குந்து ஃபில் ஜெய்ஷில்லதி பாதஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அவங்க ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு சின்ன ஒரு படையை அனுப்பி வச்சாங்க. அகீதர் தௌமத்துல் ஜந்தல்னு ஒரு பிரபல்யமான ஒரு பகுதி அது, அந்த யுத்தத்திற்கே தௌமத்துல் ஜந்தல்னு பேர் அந்த ஊர். அந்த ஊருடைய தலைவனாக இருந்தவர் அகீதர். இந்த அகீதரை எதிர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு படையை அனுப்புனாங்க. படைன்னு சொன்னால் ஒரு படைன்னு இல்லை, ஒரு குழு அனுப்புனாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோதான் நாயகமே, நாங்கள் அவரை எப்படி கண்டுக்கிடலாம், கண்டுகொள்ள முடியும் அப்படின்ட்டு ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. நாங்கள் அவரை பார்த்தது இல்லை, எங்களை யாரும் அவரை பார்த்து கிடையாது என்று சொல்லும்போது, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நல்ல நிலா, நீங்கள் போகும்பொழுது நிலா வெளிச்சம் இருக்கும், அந்த நிலா வெளிச்சத்தில் அவர் தன்னுடைய பசுமாட்டை தேடி வந்துக்கிட்டு இருப்பார், அப்போ நீங்கள் அவரை பிடிச்சிக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு தனி வரலாறு அது. அப்போ அதே மாதிரி இங்கே வந்த பொழுது நிலா வெளிச்சத்தில் அவர் தேடி போகிறார், ஒரு ஆள் போகிறார். அப்போ ஒரு ஆள் போகிறான்னு சொன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இவராக தானே, இவங்க வேறு ஒன்றும் இல்லை. அந்த யுத்தத்திலையும் இவன் என்ன செஞ்சுக்கிறாங்க, கலந்து கொண்டிருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சொன்னாங்களோ அந்த யுத்தத்தில் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எல்லாமே என்ன செஞ்சது அப்படியே நடந்தது. இதை பார்த்து புஜைரத் இப்னு பஜ்ரா ரழியல்லாஹு அவங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். அவங்க ஒரு கவிதையாகவும் கவிஞராகவும் இருந்தாங்க, ரொம்ப பெரிய ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இது அப்படி சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நிலா வெளிச்சம் இருக்குன்றாங்க, நிலா வெளிச்சம் ஒருவேளை நிலா இருந்து அன்றைக்கி வந்து நிலம் மேகம் இருக்கலாமே இல்லையா, மேகம் இருந்தால் வெளிச்சம் இல்லாமல் போயிடும் அப்படியும் இல்லை. அதே மாதிரி அந்த மாடை சொன்னாங்க, மாடு வீடு வந்தது இந்த இடத்துல வருவாங்க, என்ன நிறைய அடையாளங்கள் சொன்னாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதையெல்லாம் சொல்லி அனுப்புனாங்களோ அது எல்லாமே அப்படி என்ன செஞ்சது அந்த முடிஞ்சதை பார்த்து இவங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். வரும்பொழுது என்ன செய்ய, திருப்பி வரும்பொழுது ஒரு கவிதை எழுதிக்கிட்டே வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி ஒரு கவிதையும் எழுதிக்கிட்டே வர்றாங்க. வந்து கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால் என்ன செய்யாங்க, நான் அன்ஷதத்துஹு, நான் அந்த கவிதையை படித்தேன், அவங்கள வாழ்த்தி நான் என்ன செய்ய ஒரு கவிதை படித்தேன். அப்படி படித்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி ஃபகால லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புஜைரத் இப்னு பஜ்ரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா யுஃபல்லிலுல்லாஹு ஃபாக்க, ஃபில்லத்துன்னு சொன்னால் அந்த வெள்ளி அல், அதாவது அரபில் ஒன்றுவாங்க, உன்னுடைய பல்லு விழாதுப்பா அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வான் அரபுகள், அரபுகள் பொதுவாக சொல் லா யுஃபல்லி, உன்னுடைய உனக்கு வெள்ளி பல்லு கட்ட மாட்டாங்க. அப்போ பல்லு விழுந்தால் வெள்ளியில் பல்லு கட்டுவாங்க, தங்கப்பல் கட்டுவாங்க, சில பேர் வெள்ளியில் பல்லு கட்டுவாங்க. அது மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டிருக்கு, ஏன்னா மற்ற உலோகங்களில் வச்சு அது வாட வந்துடும், ஸ்மெல் வரும். மற்ற உலோகங்கள் வந்து இந்த உமிழ்நீர் பட்டு அப்போ இரும்புலையோ அல்லது செம்புலையோ வேறு எது தகரத்துலேயும் எனத்தையாவது பல்ல கட்டணும்னு சொன்னால் அதில் என்ன செய்யும் வாடை வரும். ஆனால் வெள்ளியிலே கட்டினாலும் அதில் குறிப்பாக தங்கத்தில் கட்டினா அந்த சுமல் வராது, வாடை வராது, துருவாடை வராது. அப்போ அதில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுது. ஒரு சாபிக்கு தங்க மூக்கே இருந்தது, அவங்களோட மூக்கு ஒரு யுத்தத்தில் வெற்றுப்பட்டுருச்சு, அதனால் என்ன செய்யாங்க தங்க மூக்கு வைக்கிறதுக்கு சரதாசன் அனுமதி கொடுத்தாங்க. இப்படிலாம் இருக்குது. ஆக வெள்ளி அரபுகள் என்ன சொல்லுவான்னு கேட்டால், ஒரு ஆளை வந்து வாழ்த்தும் போது லா யு ஃபல்லில், லா யு ஃபல்லில்லா, அல்லாஹ் உனக்கு வெள்ளிப்பல் கட்ட மாட்டான் அப்படின்னு நினைச்சோம். அதே செல்லதான் சொல்கிறாங்க, லா ஃபல்லில்லாஹு உன், அல்லாஹ் உன்னுடைய வாயை வெள்ளி ஆக்க மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு என்ன செய்யாது பல்லு விழாது, பல்லு விழுந்தால் தான் வெள்ளியை வைக்கணும், பல் பல் விழுந்தால் தானே வெள்ளி வெள்ளி பல்லை வைக்கிறது தங்க, லா யு ஃபல்லில்லாஹு ஃபாக்க, அல்லாஹ் உன்னுடைய பல்லை விழச் செய்ய மாட்டான் என்று என்ன செஞ்சாங்க செல்லதான் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஃபாத்தை ஃபாத்தத் அலைஹி திஸ்ஓன சனத்தன், 90 வயசை கடந்து போனதுக்கு பிறகும் கூட அந்த புஜைரத் இப்னு பஜ்ரா ரழியல்லாஹு தஆலா அந்த சஹாபிக்கு ஒரு பல்லு கூட ஆடையில விளையிலங்கிறது ஆடவே இல்லையாம். 90 வயசுக்கு பிறகும் ஒரு பல்லு என்ன செய்யல, லேசான ஒரு ஆட்டமும் கூட கொடுக்க இல்லை. ஏன்னா சல்லல்லாஹுடைய துவா இருந்தது, அல்லாஹ் உன்னுடைய பல்லை விழச் செய்ய மாட்டான் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னதின் காரணத்தினால்
அவருடைய பல் நிசையில் அவங்களுடைய பல் ஒரு பல் ஆடவில்லை. ஓமா தஹர்ரக்கத்து லஹு சின்னுன் ஒலா திருசுன். சின்னுன்னு சொன்னால் சாதாரண பல், திருசுன்னு சொன்னால் சட்டி பல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சைடில் இருக்கக்கூடிய நாலு நாலு துண்டாய்க்குமே அது திருசு. இங்கே ஒன்று ஒன்றா இருக்கிறதுலாம் வந்து சின்னு பல்லுங்கிறது. அந்த பல்லுக்கு ஒவ்வொரு பல்லுக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறேன் அரபியில், ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு பேர் இருக்குது. ஒவ்வொரு விரலுக்கும் அரபுகள் வந்து நிறைய விரிவான ஒரு மொழி அது. இது இப்போ இபஹாம்மா, இது வந்து சப்பாபா, உஸ்தா, ஹின்சிர், பின்சிர், இப்படி ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு பேர். இந்த அஞ்சு விரலுக்கு அஞ்சு பேர் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு பல்லுக்கும் ஒவ்வொரு பகுதி பல்லுக்கும் பேர் வச்சுருக்காங்க. இப்படி இந்த மாதிரி இதுலேயும் மட்டும் இல்லை, இந்த இப்போ இதை என்ன செய்வோம், ஒரு விரலுமோ இதுக்கு வந்து இஸ்பாம்மா முழுசா, இதுக்கு மட்டும் அண்மையிலத்துமா, இப்போ இதுக்கு இது பேர், இதுக்கு ஒரு பேர், இந்த ஒவ்வொரு பேருக்கும் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. இப்படியெல்லாம் அரபு வந்து ஒரு விரிவான மொழி, ஒரு அழகான மொழி அது. ஆக அந்த இதில் வந்து சின்னுன் ஒலா பிருசுன், பல்லும் விளையில் பல்லும் ஆடை இல்லை, விளையிலன்னு சொல்லலை, பல்லும் ஆடை இல்லை, அந்த சட்டி பல்லும் என்ன செய்யல ஆடை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டது. செல்லதாரசம் எதனால் சொன்னாங்க, செல்லதாரசம் கூட வாழ்த்தி கவிதை படித்ததுனால அங்கே மௌலுது ஓதிறாங்க. அப்படி மௌலுது ஓதுனதுனால என்ன செஞ்சாங்க, செல்லதாரசம் உங்களுக்கு முன்னாலே வரும்போதே ஒரு மௌலுதை கோர்வை செஞ்சுட்டு வந்துட்டா, அது கவிதை, கவிதை தானே மௌலுது. அப்போ அதுக்கு வந்து முன்னால் வந்து செல்லதாரசம் உங்களுக்கு படித்தது சதா சந்தோஷப்பட்டு என்ன செஞ்சாங்க, லா இஃபல்லு இதுல்லாஹு ஃபாக் புஜைரித்து பின் பஜ்ரா, உங்களுடைய பல்லை எல்லாம் விழ செய்ய மாட்டான். அப்படி அப்போ நிறைய மௌலுது தான் பல்லு விழாது. மூழுது போதுனா நம்ம என்ன செய்யும், கிழவனாவனாலும் கூட நம்ம பல்லுகள் விழாமல் பாதுகாது. அப்படி ஒரு வாழ்த்து இருக்கு இல்லையா, அப்படி ஒரு வாழ்த்து இருக்குது. ஹயர் இப்படி ஒரு வாழ்த்தை செல்லதா அரிசி என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்து 84வது ஒரு சஹாபியை நம்ம பார்க்குறோம், புஜைர் இப்னு ஸுஹைர் ரழியல்லாஹு அன்ஹு. இது கொஞ்சம் ஆள் யாருன்னு சொன்னால் விளங்கணும். புஜைர் இப்னு நமக்கு ஏற்கனவே தெரியும், காப் இப்னு ஸுஹைர் ரழியல்லாஹு அன்ஹு, பானது சுவாது படித்தவங்க, அவங்களுடைய காக்கா புஜைர் இப்னு ஸுஹைர். அவங்க காப் இவங்க புஜைர், ரெண்டு பேர வாப்பாவும் உம்மா ஒன்று தான், ஸுஹைர். அவங்க வாப்பா பேர் ஸுஹைர். இப்போ இவங்க என்ன அப்படின்னு கேட்டால், அந்த புஜைர் இப்னு ஸுஹைர் செய்துனா புஜைர் இப்னு ஸுஹைர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய குறிப்பை 84வது பார்க்க போகிறோம். இவங்க அவங்க ஸுஹைர் இருந்தாங்க இல்லையா, அவங்க வாப்பா. இந்த ஸுஹைர் எப்படின்னு கேட்டால், மின் ஃபுஹூலி ஷுஅராயில் முஜய்யிதீன முபர்ரஸீன், ரொம்ப பெரிய கவிஞர் அவங்க. காப் ரழியல்லாஹு அன்ஹு, காப் இப்னு ஸுஹைர் இருக்காங்களே, அவங்களுடைய வாப்பா ஸுஹைர் இருக்கிறாரு, அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு கவிஞர். அந்த காலத்தில் முதன்மை கவிஞர்கள் இருப்பாங்க இல்லையா, ஏற்று எண்ணப்பட்ட கவிஞர்கள், அவங்களில் ஒரு ஆள். அதோட மாதிரி பர்ரஸின்னு சொன்னால் இந்த போட்டிக்கு போட்டியில் வந்து நிற்கிறது, பகிரங்க மோடி இந்த கவிதைக்கு வேற கவிதை நீ கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு என்ன செய்யறது சொல்கிறது. அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் அந்த காலத்தில் குறைவு தான். கவிதைகள் எழுதக்கூடியவங்க நிறைய இருந்தாங்க, ஆனால் முபாரசா நேராக வந்து என்னோட யாராவது கவிதை படிக்க வர்றீங்களா, நான் இப்போ படிக்கிறேன், அந்த இடத்துலேருந்தே படிப்பாங்க. அந்த மாதிரி திறமைக்கவர்கள் ரொம்ப குறைவு. இது எல்லா காலத்துலையும் குறைவு. அப்போ சட்டுன்னு படிக்க முடியாது இல்லையா, எழுதிய கொண்டு படிக்கணும். சாயப்பா நேராக போய் நினச்சிட்டாங்க, ரவுதா ஷெரீஃபுக்கு முன்னாடி அகமதுல்லா அப்படி படித்த மாதிரி எல்லாரும் அப்படி படிக்க முடியுமா? அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபைல் அது. அந்த மாதிரி படிக்கக்கூடிய ஆள் தான் யார், இந்த ஸுஹைர் என்று சொல்லக்கூடிய ஆள். அந்த ஸுஹைருடைய பிள்ளைகள் தான் புஜைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, கப் ரழியல்லாஹு அன்ஹு, அவங்களும் கவிஞராக இருந்தாங்க. இந்த புஜைர் இப்னு ஸுஹைர் ரழியல்லாஹு அன்ஹுடைய குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். கப் இப்னு ஸுஹைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க நாயகம், அவங்க நமக்கு தெரியும், நிறைய கவிதைகள் ஏற்றிக்கிறாங்க, பான சுவாது ரொம்ப பிரபலியமானது, அது இல்லாமல் நிறைய கவிதைகள் இருக்குது அவங்களுக்கு. இந்த ரெண்டு பேருமே கவிஞர்களாக தான் இருந்தாங்க. ஸுஹைருடைய மக்கள் ரெண்டு பேரும் கப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவிஞராக இருந்த மாதிரி புஜைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களும் கவிஞராக இருந்தாங்க. ஆனால் இந்த புஜைர் ரழியல்லாஹு அன்ஹு ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கடுமையான விரோதம் கொண்டிருந்தாங்க. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் இருந்தது, அதே மாதிரி கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் விரோதம் கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி புஜைர் ரழியல்லாஹு அன்ஹு அதனால் ஆரம்பத்தில் விரோதம் கொண்டிருந்தாங்க. ஆனால் இருவரிலும் முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தது யாருன்னு கேட்டால் புஜைர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தான். இந்த காப் ரழியல்லாஹு அன்ஹு, காப் இப்னு ஸுஹைர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள இஸ்லாத்துக்கு இழுத்து வந்ததே இந்த புஜைர் ரழியல்லாஹு அன்ஹு, அவங்க தான் இழுத்து வந்தாங்க. எப்படின்னு கேட்டால், ஒரு தடவை ரெண்டு பேரும் ஒரு பிரயாணம் போகிறாங்க. அப்போ பிரயாணம் போகும்பொழுது மதீனா ஷெரீஃபை ஒட்டி வந்துட்டாங்க. அப்போ ரெண்டு பேரும், இந்த ஊரில் தானே அவங்க இருக்கிறாங்க, நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கிற ஆள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம அவளை எதிர்த்து கடுமையான படகுலாம் படிச்சுட்டு இருக்கிறாமே, சரி என்ன தான் சொல்கிறான்னு நம்ம போய் பார்த்துட்டு வர்றேன், ரெண்டு பேரும் போய் போவானா, ரெண்டு பேரும் போனால் ஆபத்தாக போயிடும் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. அதனால் புஜைர் ரழியல்லாஹு அன்ஹு மூத்தவராக இருக்கிறன்னு அவங்க சொன்னாங்க. காப் ரழியல்லாஹு அன்ஹுங்களை பார்த்து, காபு நீ இரு, நான் என்ன செய்கிறேன், போய் போய் பார்க்குறேன்,
நான் போய் பார்த்த ஆள் எப்படி என்னங்கிறத தெரிஞ்சுட்டு நான் அவங்க செய்தியை சொல்கிறேன், நீ இந்த இடத்துல இருந்துக்க என்று. கொஞ்சம் ஆடுகள்லாம் இருந்தது, அந்த ஆடுகளோட இழுத்துக்கிட்டு வாங்கிட்டு வந்தோமோ அதை கொண்டு போகிறாங்களோ, அந்த ஆட்டோட எங்களுடைய பொருளோட உட்கார வச்சுட்டேன், நீங்கள் அங்கே இருந்துக்கங்க, நான் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல உட்கார, நான் போய் விசாரிச்சுட்டு என்ன எதுன்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்தனா புஜை ரதியல்லா ஒத்தனவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. வந்து சரதாசனுடைய முன்னால் உட்காந்துட்டாங்க. உட்காந்து என்ன நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. கேட்டால் அவங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், சரதாசனுடைய விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப புதுமைப்பட்டு ஃபாஸ்ட்லாம் அந்த இடத்துல இஸ்லாம் தள்ளிட்டாங்க. இஸ்லாத்தை தழுவிட்டேன்னு சொன்னால் இனி திரும்பி போக இயலையில், ஏன்னா காபு வந்து ரொம்ப வேகமான ஆளுங்கிறது தெரியும், தம்பி ரொம்ப கோபமாக இருப்பார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போகிறதுக்கு பயம், அவர் எதாவது வம்பு பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அடிச்சு அடிச்சு போட்டுறக்கூடாது வெட்டி போட்டுறக்கூடாதுன்னு பயந்து போகையில் செய்தியை மட்டும் சொல்லி அனுப்பிட்டாங்க. காபுரதி இல்லாதன அவங்களுக்கு கோபம்னா அப்படி கட்ட கடும் கோபம் வந்துருச்சு. என்ன போய் பார்த்துட்டு வரேன்னு போய்கிட்டு இஸ்லாத்தில் தழுவிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டார என்னுடைய அண்ணன். என் ரொம்ப என்ன செஞ்சாங்க, வருத்தப்பட்டாங்க. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றிக்கு பிறகு அப்புறம் ஹுனைன் யுத்தம் தாயிஃப் யுத்தம்லாம் நடந்தது. அந்த யுத்தத்தினுடைய சமயத்தில் தான் இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கடிதம் எழுதினாங்க. புஜை ரதியல்லாஹு தஆலாவும் தன்னுடைய தம்பி கஅப் ரதியல்லாஹு தஆலாவோட கடிதம் எழுதி, நீ பயப்படாதப்பா, நீ கடுமையான பொல்லாத வார்த்தைகள்லாம் நீ என்ன செய்ய படிச்சிருக்கிறான், நான் இஸ்லாத்தை தழுவுனது பிறகு இன்னும் நீ கடுமையாக ரசூல்லா பற்றி பாடின அந்த செய்திகள்லாம் அங்கே வந்து சேர்ந்தது. ஏன்னா அவங்க சேரணும்னு சொல்லி தானே அவர் பாடுறார். எனவே இதெல்லாம் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது, உன்னை கொல்லுவதற்கு கூட அனுமதிச்சு இருந்தாலும் கூட சல்லல்லாஹுடைய குணத்தை தெரிஞ்சால் நீ என்ன செய்ய மாட்டா, நீ அவங்கள விட்டு விலக மாட்டா, நீ வந்துரு, அவங்க அற்புதமானவர்கள், அவர்கள் புனிதமானவர்கள், எல்லாரும் தப்புன்னு ஒரு மனிதன் உணர்ந்து வந்துட்டேன்னு சொன்னால் அவங்கள மன்னிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, எனவே நீ தைரியமாக நீ வரலாம் உள்ளா என்று சொல்லி அதுக்கு பிறகு உடைய கல்வில மாற்றம் ஏற்பட்டு அதற்கு பிறகுதான் காபிரதி எல்லாத்தையும் இஸ்லாத்துக்கு வராங்க. இவங்களுடைய அழைப்பில், அவங்களுடைய காகா புஜை ரதி அல்லாஹு தாலானு அவர்களுடைய அழைப்பில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். யார், காபிபின் ஸுஹைர் ரதி அல்லாஹு தாலான். ஆக இதுதான் நடந்தது. எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சஹாபி தான் செய்தினா புஜைர் இபின் ஸுஹைர் ரதி அல்லாஹு தாலானு என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி அந்த கடிதம் கிடைத்து செய்தினா காபுவின் சுகையர் இறுதி எல்லாத்தனும் அவர்களும் செல்லதாரிசங்களுக்கு முன்னால் வந்து அப்போ தான் என்ன செஞ்சாங்க, இந்த பானத்தை சுவாதை பாடினாங்க. அப்போ அதுக்கு அடிப்படையாக காரணமாக இருந்தவங்க யார், அந்த கவிதை பாடுவதற்கும் அந்த இஸ்லாமியத்தை அவர்கள் ஏற்பதற்கும் ஒரு சஹாபியாக ஆகுவதற்கும் செல்லதாரிசங்களுடைய கடைசி காலம் வேறு எவ்வளோ நெருங்கிடுச்சு. அந்த காலத்தில் செல்லதாரிசங்களுடைய, அதுக்கு பிறகு அவங்க இஸ்லாம் காத்த வந்திருந்தால் சஹாபிங்கிற ஒரு பேர் இல்லாமல் போயிருந்துருக்குமே. அப்போ சஹாபிங்கிற ஒரு பெயரை அவங்களுக்கு கிடைப்பதற்கு, காபிரதி இல்லாதன அவங்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்ததே அவங்களுடைய சகோதரர் செய்தினா புஜைர் இப்னு ஸுஹைர் ரதி அல்லாஹு தாலானுகு என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அடுத்து நாம் 84 பார்க்கக்கூடிய ஒரு சஹாபி பஹீரர் ராஹிப். இது எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான். பஹீரா சல்லாஹ் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அபு தாலிப் நாயகத்தோடு போனாங்க இல்லையா, அப்போ அவங்க விருந்து அளிப்பார் ஒரு பாதிரியார், அந்த பாதிரியார் தான் பஹீரா. புஹைரா என்றும் பஹீரா என்றும் என்ன செய்வாங்க, ரெண்டு வகையாகவும் சொல்லலாம், பஹீரான்னு சொல்லலாம் புஹைரான்னு சொல்லலாம், இந்த மாதிரி பேரை வைக்கலாமே. ஒரு பெரிய ராகி, பெரிய அறிவாளியாக இருந்தவங்க. அப்போதும் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மார்க்கத்தில் மற்ற வேதங்களை அவங்க ஏற்றுக்கொண்டிருந்த பொழுதும் தூய்மையும் நேர்மையும் உள்ள ஆளாக வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதர் தான் பஹீரா ரதி அல்லாஹுத்தான். சல்லல்லாஹு அதுக்கு பிறகு இஸ்லாத்தை வந்துட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்போவே ஏற்றுக்கிட்டாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க நபின்னு சொன்னாலும் அவங்க அல்லாவின் திருத்தூதர். எனவே அபு தாலிப் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சிரியாக்கெல்லாம் போகாதீங்க, நீங்கள் நேராக ஊருக்கு திருப்பி ஆள் பிள்ளையை கூட்டிகிட்டு போங்க என்னெல்லாம் சொல்லி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சவங்க. அந்த சமயத்திலேயே இது கேள்விப்பட்டு வேறு பாதிரியார்கள், கெட்ட பாதிரியார்கள் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க அந்த நபி வந்துட்டுப்பாங்க, இந்த வயசில் இருப்பாங்க, இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள தேடி எதிரிகள் அந்த சமயத்தில் சரதாசனுடைய 12 எதிரிகள் வந்தாங்க. 7 வந்தாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு அவங்க வந்தாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு விஷயமாக பேசியவர்கள் தான் பஹீரா ரதியல்லாஹு தஆலாவும். புஹைரா பஹீரா பஹீரா ராஹிப் என்று சொன்னால் ஒரு பெரிய அறிஞர்னு அர்த்தம். எனவே அப்படிப்பட்ட பஹீரா ராஹிப் ரதியல்லாஹு தஆலாவும் அவங்க சஹாபி தான். இதில் எல்லாரும் ஏகோபித்த ஒரு கருத்தை தான் இருக்கிறாங்க. எனவே 84 இப்போ அவங்களுடைய வரலாறு இருக்குது, அது ஏற்கனவே தெரிஞ்சது. எனவே அவங்களும் ஒரு சஹாபிதாங்கிறத இந்த இடத்துல சொல்கிறதற்காக நாம் என்ன செஞ்சோம், அந்த பெயரை கொண்டு வந்திருக்கிறோம்.
இனி 85வதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு சஹாபியினுடைய பெயர் சையிதுனா புஹைனா. சையிதுனா புஹைனா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவங்க சொன்னாங்க, நான் ஒரு தடவை என்ன செஞ்சேன்னா சுபுவுடைய நேரத்தில் சுன்னத்தை தொழுதேன், நாலு ரகாத்தில் என்ன செஞ்சேன் தொழுதுகிட்டு இருந்தேன் இரவில். சல்லாடி சாங்க கொஞ்சம் எனக்கு கடந்து போனாங்க, ஒரு சல்லி பாத துலுவாயில் ஃபஜர் நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன். லாது சல்லு ஹாதி சலாத்த மிதில கபில லொஹரி பாதா, என்ன இப்படி நாலு ரக்காத்தா நீங்கள் தொழுதுகிட்டீங்க, லொஹருக்கு முன்னாலையும் பின்னாலையும் தொழுகிற மாதிரி அப்படி தொழாதீங்க. இங்கே ஒஜாரு பைனஹமா ஃபஸ்லா, ரெண்டு ரக்காத்துக்கு இடையில் நீங்கள் என்ன செய்ய ஒரு பிரிவை ஏற்படுத்துங்க. அப்போ இரவு இல்லை நம்ம தொழுகிறதான் சுண்ணத்தான தொழுகையை தொழுகிறோன்னு வைங்களேன். அப்போ அதில் என்ன செய்யணும், ரெண்டு ரக்கா தொழுகிறதான் ஏற்றோம். எத்தனை ரக்காத்து நம்ம தொழுலாம், இமாம் வல்லம் அபுவானி ரஹமத்துல்லாஹி அலைஹி 500 ரக்கா தொழுவாங்க ஒரு நாளைக்கு. 500 ரக்கா தொழுகிறதுக்கும் நேரம் இருந்திருக்கு. அவங்க இப்போ நம்மளை போல் படப்படப்படனா தொழுவ போகிறாங்க, நிதானமாக தொழுவாங்க. எல்லா நேரத்தை அவங்களுக்கு விசாலமாக்கி கொடுத்தான், 500 ரக்காத்தை தொழுவாங்க. ஒரு நாள் அவங்க தெருவில் போகும்பொழுது சில பெண்கள் என்னச்சு நாங்கள் குடத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறாங்க. போகும்போது சொல்கிறாங்களா, ஒரு பொம்பளை சொல்கிறா, அடியே தெரியுமா இந்த இவங்களை தெரியுமா, இவர் தான் நோமான். ஒரு நாளைக்கு 1000 ரக்கா தொழுகிறாங்க, அவங்க தொழுகிறது 500 தான், இது 1002 ஆகிட்டு. கடத்தில் அது ஒன்றும் பேர் பத்தாவும் இல்லையா, அது பொம்பளை வாயில் வந்தவனையும் அது வந்து 500 ரக்கா தொழுகிறான், 1002 இவங்க பார்த்தாங்க, என்னடா நம்ம தொழுகிறதே 500 தான், இந்த செய்தி எப்படி போச்சே தெரியல. அதையும் இவன் 1000 ஆக்கி பேசுகிறாவன், அவட வார்த்தை பொய்யாயிருமே, இவ்வளோ பொய்யாக்கக்கூடாங்கிறதுக்காகவே அன்னையிலேருந்து 1000 ரக்கா தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் பொய்யாயிரக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ பரிசுத்தம் பாருங்கள். அப்போ 1000 ரக்கா தொழுவுறதுக்கு நேரம் இருந்திருக்கு. நமக்கு 20 ரக்கா தொழுவதுக்காண்டி கால் வலிக்குது, கால் முட்டு வலிக்குதுங்கிறோம், கால் வலிக்குதுங்கிறோம் எல்லாமே நம்ம சொல்கிறோம், வலிக்க தான் செய்யுது. ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஹிம்மத்தை கொடுத்தான், 1000 ரக்காத்துக்கள் ஒவ்வொரு இரவிலும் தொழுதாங்க. அப்போ 1000 ரக்காத்துக்கள் அப்படி தொழ முடியுமா அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. 1000 ரக்காத்துக்கள் தொழ முடியுமான்ட்டு, இப்போ உதாரணமாக ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு 1000 கிதாப் இருக்குது, என்ன சட்ட ஜாப்புக்குள்ளே வச்சிருவேன் சொன்னால் யாராக நம்புவாங்களா, 1000 கிதாபை சட்ட ஜாப்புக்குள்ளே நான் வச்சிருவேன் அப்படின்னு சொன்னால் யாராக நம்ப மாட்டாங்க. இப்போ நம்புவாங்க இல்லை, ஒரு பென் டிரைவில் ஒரு சின்ன சீடியில் எல்லாத்தையும் கேட்டு 1000 கிதாபுகளை போட்டு கொண்டு வந்துடுறாங்க, முடிஞ்சு போச்சு. 10,000 கிதாபுகள் ஒரு சீடியில் வந்துடுது, அப்போ அதை ஜாப்புக்குள்ளே வச்சிடலாம். அது சீடியும் சின்ன சீடி கழிக்குது, இவ்வளோ சீடி இப்படிலாம் இருக்குது, இவ்வளவு சுருங்கி போயிடுச்சு. அப்போ ஒரு பெரிய லைப்ரரி இந்த இடத்துல வைக்க முடியாது, ஜாப்புக்குள்ளே வச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு சூழல். அப்போ அது எப்படி முடியுது? இதே மாதிரி ரப்புல் ஆலமீன் அல்லா ஜல்லஷான ஒருத்தன அந்த நாதாக்களுக்கு நேரத்தை என்ன செய்யலாம், விசாலமாக்கி கொடுக்குறான். இதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிற சங்கையான பெருமக்களே, ஆகவே இதெல்லாம் நேரம் விசாலமாக்கி இரவில் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தால் 2 ரக்காத்தாக தொழுகிறதா, இப்போ 4 ரக்காத்தை தொழுனா கூடும், 4 ரக்காத்தை ஒருத்தர் தொழுகிறான்னு வைங்களேன், கூடுமா கூடாது? சுண்ணத்தான தொழுகையில் எவ்வளோ நஃபிலான தொழுகை தொழுதுகிட்டு இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் தொழுகலாம். இரவில் நின்று தொழுகிறது ஏற்றமான ஒரு விஷயம். ஒரு 2 ரக்காத்தாவது தொழணுங்கிறாங்க சலதாடி செல்லம் தஹஜ்ஜுதினுடைய தொழுகன்னு வைங்களேன், ஒரு 2 ரக்காத்தாவது இரவில் நீங்கள் ஃபர்லாக்கப்பட்ட தொழுகை, அது சுபுகு தொழுது ஆகணும், அது பகல். சுபுங்கிறது விடிகாலை, சுபகுண்டாலே சபாண்டாலே அதிகாலையும் தானே அர்த்தம், ஃபஜிர்னாலே வெளிச்சமாக வருது. எனவே அந்த தொழுகங்கிறது அது பகலாகிடுது கிட்டத்தட்ட, விடிகாலையாக இவிடு. இரவில் சுபுவுக்கு முன்னால் என்ன செய்யணும், ஒரு 2 ரக்காத்தை சலதாசன் நினைஞ்சிருக்கிறாங்க, தொழுகிறத விரும்பி இருக்கிறாங்க. சலதாசன் அவங்களுக்கு தஹஜ்ஜுது வந்து கடமையாக்கப்பட்டும் இருந்தது, அவங்களுக்கு தஹஜ்ஜுது கடமை, லுஹா கடமை, லுஹா தொழில் அவங்களுக்கு ஃபர்லாக இருந்தது. எனவே அது வித்ரு அவங்களுக்கு கடமை, இந்த தொழுகையிலும் அவங்களுக்கு வளமையாக கடமையாக்கப்பட்டிருந்தது. சரி, இனி இந்த அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, லாத்து சல்லு ஹாதி சலாத்த மிதில கபல லுஹுரி ஓ பாதா, லுஹருக்கு முன்னால் பின்னால் 4 ரக்கா தொழலாம் இல்லை இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யாத சேர்த்து தொழாதீங்க. ஒஜாலு பைனஹுமா ஃபஸ்லா, அந்த ரெண்டுக்கு இடையில் நீங்கள் என்ன செய்யுங்க, பிரிவு ஏற்படுத்துங்க என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தகவலை சொன்ன தகவலை சிதினா புஹைனா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹை, இனி நாம் அடுத்து பார்ப்பது 86வது ஒரு சஹாபி சைதுனா பத்ருபின் அப்துல்லாஹில் ஹலுமி ரழியல்லாஹு தஆலான், சைதுனா பத்ருபின் அப்துல்லாஹில் ஹலுமி ரழியல்லாஹு தஆலானு அவர்களுடைய ஒரு குறிப்பை நாம் என்ன செய்யறோம் பார்க்க போகிறோம். அவங்க சொல்றாங்க, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள், ஹம்சும் மின் சுனனில் முர்சலீன், 5 விஷயங்கள் இருக்கிறது எல்லா ரசூல்மார்களுடைய சுன்னத், 5 விஷயம் இருக்குது, இந்த 5 விஷயமும் எல்லா ரசூல்மார்களினுடைய சுன்னத்தாக இருக்கிறது என்று அவங்க என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டு காட்டினார்கள். அந்த 5 விஷயங்கள் என்ன என்றால், ஒன்று அல் ஹயா, ஒன்று வெக்கப்படுறது, வெக்கங்கிறது என்னது, அல் ஹயாவும் ஈமான்,
ஒரு சாபி வந்து இன்னொரு சாபிக்கு அவங்க தம்பிக்கோ அல்லது மகனுக்கோ என்னென்னா வைக்கப்பட்டு இருக்கிறான் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் சலுதாசன் அந்த இடத்த கடந்து போகிறாங்க. விடுங்க அதை விடுங்க, ஹயாங்கிறது ஈமானில் உள்ளது, வைக்கப்பட்ட நல்ல விஷயந்தான் அப்படின்னு நினைச்சாங்க சலுதாசன் சொன்னாங்க. ஆனால் வெக்க எதுக்கு படமோ அதுக்கு படணும், வெக்க எதுக்கு படக்கூடாதுன்னு ரசூலா சொல்லிக்கிறாங்க. இல்மை கற்கக்கூடிய விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது, வெக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன நமக்கு இப்போ அதுதான் வெக்கமாக இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் வெக்கம் போச்சு. அப்போ அல்ல ஹயாவு வெக்கப்படுவது, ஒல் ஹில்மு பொறுமையாக இருப்பது, அனுசரித்து போவது. இந்த ஹில்முக்கு நிறைய விளக்கம் சொல்லுவாங்க, பொறுமையாக இருக்கிறது, அதே சமயம் சபருண்டா பொறுமை, ஹில்முன்னாலும் அப்படி தான், ஆனால் அதோடு அனுசரித்து போகிறது. இந்த அனுசரித்து போகிறது பெரிய ஒரு இபாதத். சரி அவர் தான் அப்படி இருந்துட்டார்ப்பா, ஆ அவர் அப்படி நடந்தால் நாங்கள் சும்மா இப்போமோ, எங்களுக்கு மட்டும் எங்களுக்கு வீரம் இல்லையோ, எங்களுக்கு ரோஷம் இல்லையோ, ரோஷம் கட்டாளா அப்படின்ட்டு என்ன பார்க்காம, சரி அவர் நடந்துட்டார் அவருடைய தன்மை பரவாயில்லாமல் அனுசரித்து போயிடலாம், அதனால் கொஞ்சம் நஷ்டம்தான் வந்துச்சு. ரெண்டு பேரும் வியாபாரம் சேர்ந்து பார்க்குறாங்க, பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு இடைய அவருக்கு விற்காதடா அப்படி அப்படின்னு போட்டு இழுந்து இழுத்துருவார், காசை தரமாட்டார் அப்படின்னு இவன் சொல்கிறான். சொல்லி இவன் என்ன செய்ய விற்றுட்டான், இனி என்ன செய்யும், பிரச்சனை வந்துடுமா இல்லையா? அதே மாதிரி காசை இழுந்து இழுக்கிறான், வியாபாரம் பண்ணுறது கஷ்டமாக போச்சு. இப்போ நான் தான் சொன்னப்பா, நீ ஏன் கொடுத்தான், சரி பரவாயில்ல இனிமேல் நீ கொடுக்காம இரு என்று சொல்வது ஒரு ஹைல்மு, அதுவும் அனுசரித்து போகிறது. அதோட முறிச்சிக்கிறது இருக்குது பாருங்கள், இனிமேல் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ அவர்கிட்ட விற்காத நான் சொன்னதுக்கு பிறகு நீ விற்றுட்டான், எனவே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் அவர்கிட்ட விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், நானும் பார்ட்னர் தானே, நீ ஏன் சொல்ல கேட்காம நீ எப்படி நீ அவருக்கு நீ விற்றான், எனவே எனக்கும் உனக்கும் இடையில இனி என்ன பார்ட்னர்ஷிப்பு கிடையாது என்று முறிச்சு கொள்கிறான். அப்படி முறித்துக்கொள்ள ஒரு பார்ட்னர்ஷிப்பை முறிக்கலாமா முறிக்கக்கூடாதா, மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, அது வேறு விஷயம், அது முறையாக நெசிஞ்சு பிரிஞ்சுக்கலாம், குடும்பத்திலேயே பிரிஞ்சு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது, கணவன் மனைவியை பிரிந்து கொள்வதற்கு கூட முறையாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த சமயத்திலையும் அனுசரித்து போவது, அதே சமயம் இப்போ சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அட கணவன் மனைவிக்கு இடையில் ஆ அப்படி இப்படி இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான், சரிப்பா அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் குறைய பார்க்குறியா, அவட்ட நிறைய இல்லையா, எத்தனை நிறைய இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு குறைய மட்டும் பார்க்குறியே, அந்த குறை இருக்கும்போது நிறையும் பார்த்து நீ என்ன செஞ்சுக்க, அதை அனுசரித்து போவேன், அட சரி இந்த குறை இருக்குது அதுக்கு பல இவட்ட இந்த நிறைய இருக்குது அப்படின்னு என்ன செய்யலாம், அனுசரித்து போகலாமே அப்படி அல்லவா நீ பார்க்கணும் என்ன சொல்லலான்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஹில்முல விட்டு, இது ரசூல்மார்களினுடைய பண்பு என்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக செய்தா பத்ர், பத்ர்னு பேர்கள் நம்மகிட்ட இருக்க தான் செய்யுது, பத்ர் இப்னு அப்துல்லாஹில் ஹலுமி ரழியல்லாஹு தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க குறிப்பிடுறாங்க. அப்போ முதலாவதாக அல் ஹயா வெக்கப்படுவது, இரண்டாவது அல் ஹில்மு, ஒல் ஹிஜாமத், ஹிஜாமத் சொன்னால் ரத்தம் குத்தி எடுக்கிறது, ரத்தம் கொடுத்து எடுக்கிறோம் இல்லையா, ரத்தம் எடுக்கிறாங்கல்ல, இதுவும் ரசூல்மார்களினுடைய வழிமுறை தான். இனி அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமா இல்லையாங்கிறது அது வேறு ஹுக்கம், அது ஃபிக்குடைய ஹுக்கமாக போயிடும். ரத்தம் எடுக்கிறதன் மூலமாக உடம்புல ரத்தம் ஊறும், அரபுகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க, எல்லாருமே இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்கிறாங்க, ரத்தம் குத்தி எடுப்பாங்க, அப்படி எடுக்க இல்லைன்னா அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். எனவே அந்த ரத்தம் குத்தி எடுப்பது என்பதும் என்ன செய்வாங்க, சில பேர் தலையில் ரத்தம் குத்தி எடுப்பாங்க, மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, பொட்டில் அப்படி எடுத்தோம்னு சொன்னால் அந்த பொட்டு வலி சில பேருக்கு வருமா, அடிக்கடி நீடித்த தலைவலி அடிக்கமில்ல, ஒரே ஒத்த குத்துலாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஏற்படாது. ஆனால் இந்த முறைகள் நம்ம அனுஷ்டிக்கப்படுவது இல்லை நம்முடைய ஊர்களில், ஆனால் அரபுகள் இடத்துல இது என்ன செய்யுது, அந்த பொட்டில் குத்தி என்ன செய்வாங்க, ரத்தத்தை எடுப்பாங்க, ரத்தத்தை எடுத்தால் அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த தலைவலி போயிடும், ஒத்த குத்து போயிடும், நமக்கு தெரியாமல் அதில் போய் கையை வைக்கக்கூடாது. அப்போ அது முறையாக மருத்துவ ஆலோசனை எடுத்தால் அந்த காரியங்களை சில செய்யணும், அரபுகள் அதை செய்வாங்க. அப்போ அது ஹிஜாமத் சலதாசன் அப்படி என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்துருக்கிறாங்க, பொட்டில் எடுத்துருக்கிறாங்க, அதே மாதிரி கையிலையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க எடுத்துருக்கிறாங்க. ஓ சிவாக்கு பல் துளக்குவது, மிஸ்வாக்கு செய்கிறது, ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா அது செய்வது, அதே மாதிரி ஒத்த அத்துர் மனம் பூசுவது, இந்த ஐந்தும் எல்லா ரசூல்மார்களுடைய சுன்னத்தாகவும் இருந்தது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக செய்தினா பத்ர் இப்னு அப்துல்லாஹி ஹலுமி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுறார். அப்போ இந்த ஐந்து ஒரு அற்புதமான விஷயங்கள். இனி அடுத்து நாம் 87வதாக பார்ப்பது பத்ர் இப்னு அப்துல்லாஹில் முஸ்னி ரழியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் ரொம்ப பிரியமானது, அதேமாதிரி எல்லோரும் எழுதி கேட்டாலும் கேட்டுருவாங்க, அப்படி ஒரு துவா இது, அழகான ஒரு விஷயம் அது. பத்ர் இப்னு அப்துல்லாஹில் முஸ்னி ரழியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நாயகமே யார சொல்லுதா, இன்னி ரஜுல் மாறி மாறிமா, ஒரே போராட்டமாக தான் இருக்குது, என் வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது என்னான்னு கேட்குறாங்க. ஒன்றும் விருத்தி இல்லை நாயகமே, வியாபாரத்தில் தொட்டு அதில் விருத்தி இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் போனால் அதில் பக்கத்து இல்லை,
இதில் போனால் அதில் நஷ்டம், அங்கே போனால் அந்த வியாபாரத்தை பார்த்து போனால் அது சரி வரமாட்டேங்குது, இங்கே போனால் இதில் பிரச்சனை வந்துடுது. ஒன்று விருத்தியே இல்லை நாயகமே. மான் அம்மா மாலி லா என் மாலி மால், எனக்கு வந்து காசே வரமாட்டேங்குது. நான் எல்லா காரணமும் போட்டு போட்டு பார்த்துட்டேன், எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்றினே போடணுமே, ஏதாவது கொஞ்சம் செஞ்சு கிஞ்சி வைக்கணுமே அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஒன்றும் காரியம் நடக்க மாட்டேங்குது நாயகமே. ரொம்ப கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் நான் இருக்கிறேன், ரொம்ப ஒரு சிரமப்படுறேன். நம்ம போராடி என்னுடைய வாழ்க்கை இன்னி ரஜிலும் மொஹாரிப், நான் போராடிட்டு தான் இருக்கிறேன், வாழ்க்கையோட போராட்டம் தான். அதுக்காக நான் உழைக்காமல் ஒன்று இருக்கையில் எல்லா விதமான உழைப்பிலையும் எனக்கு கூலி விலையாக ஓகே, வியாபாரமாக சரி, தொழிலாக சரி, விவசாயமாக சரி, அவன் எனக்கு உதவி கூட்டு போகிறான்னு சரி, என்னதுக்கும் சரின்னு தான் நான் இருக்கிறேன், போராடத்தான் செய்கிறேன். ஆனாலும் ஒன்றும் சரி வரமாட்டேங்குது. சரி பார்ப்பாங்க இல்லையா, எல்லாம் படாத பாடுபடுவோம், ஒருத்தன் சும்மா உட்காந்துட்டிப்பான், செல்வமாக கொட்டிக்கிட்டேங்க, ஒருத்தன் போராடு 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 போடுவோம், அவனால் ஒன்றும் அப்புறம் ரிஸ்க்கு எல்லாம் அளந்து வைக்கிறது. இப்போ இந்த இந்த மாதிரி ஒரு நெருக்குது, இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவர் கஷ்டத்தில் இருக்கிற நாயகமே சொல்லும் பொழுது, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா பத்ர் இப்னு அப்துல்லா, யா பத்ர் பத்ரேங்க வா, நான் உனக்கு ஒரு துஆவை சொல்லித்தரேன், இதை கிளீனாக நீ ஓதிட்டு வா, உனக்கு எல்லாம் சரியாயும். சொல்லுங்கள் நாயகமே. இதான் அஸ்பகத காலையில் கல்ல, நீ எலம்புன உடனே துவாவை நேசிஞ்சரி காலையில் எலம்புனோட சுப தொழுதுட்டோ அல்லது சுப தொழுவ முன்னாலேயோ நீ என்ன செய்ய, காலையில் இதை ஓதிடணும். என்ன சொல்லணும், பிஸ்மில்லாஹி அலா நஃப்சி, பிஸ்மில்லாஹி அலா அஹ்லி வ மாலி, அல்லாஹும ரப்பினி பிமா கதைத லி வ ஆஃபினி ஃபீமா அபுகைத ஹத்தா லா உஹிப்பு தஜீல மா அஹர்த வலா தஹீர மா அஜ்ஜல்த. இவ்வளோதான், சின்ன ஒரு துவா தான், ரெண்டு வரி தான் இருக்கு. எப்படி, பிஸ்மில்லாஹி அலா நஃப்சி, என்னுடைய நஃப்சு ஒரு பாதுகாப்புக்காக அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங்க அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பமாகுது. அல்லாஹ்வுடைய திருநாம பிஸ்மில்லாஹி அலா நஃப்சினா என்ன, என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை கொண்டு இப்போது ஆரம்பிக்கிறேன். பிஸ்மில்லாஹி அலா அஹ்லி வ மாலி, என்னுடைய குடும்பத்தின் மீது, என்னுடைய பொருளின் மீது இறைவனுடைய பாதுகாப்பை நான் வேண்டுகிறேன். எல்லா எல்லா காரியங்களையும் நான் நினைச்சிறேன் அவனுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹும இறைவா ரல்லினி பிமா கலைத்தலி, நீ எனக்கு என்ன தீர்மானிச்சிருக்கிறியோ கிடைக்கக்கூடாது அப்படின்னு நீ தீர்மானிச்சா அது கிடைக்காதான், அதை நான் புரிந்திக்கிடணும். கிடைக்கணும்னு நீ தீர்மானிச்சா அதை நான் புரிந்திக்கிடணும். ரல்லினி அல்லாஹும ரல்லினி பிமா கலைத்தலி, எனக்காக என்ன தீர்மானம் நீ செஞ்சிருக்கிறியோ, என்ன தகுதியில் நீ வச்சிருக்கிறியோ, அதை பொருந்திக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை எனக்கு தான் அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க சரதாசனம். நீ இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, ஒன்றும் இல்லை அப்படி இல்லை இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காத, எல்லாம் என்ன தந்தானோ அதை பொருந்திக்கிறதுக்கு, கஷ்டத்தை தர்றானா அதை பொருந்திக்கிறேன், நஷ்டத்தை தர்றானா அதை பொருந்திக்கிறேன், துன்பத்தை தர்றானா அதை பொருந்திக்கிறேன், லாபத்தை தர்றானா பொருந்திக்கிறேன், ஆஃபியத்தை தருகிறானா பொருந்திக்கிறேன், நோயை தர்றானா பொருந்திக்கிறேன், மன கஷ்டத்தை தர்றானா பொருந்தி, ஏதோ அவன் என்ன தந்தாலும் பொருந்திக்கொள்ளக்கூடிய தன்மையை அல்லாவே எனக்கு நீ தந்துரு. அல்லாஹும ரல்லினி, என்னை பொருத்தமாக்கிவை, பிமா கலைத்தலி, நீ எனக்கு எதை தீர்மானித்திருக்கிறாயோ அதை நான் என்ன செய்யணும், நான் என்னை பொருத்தமாக்கி வைப்பாயாக. நீ எதற்கு எனக்காக எதை நீ வந்து பாக்கியாக்கி வச்சிருக்கிறாய், எனக்கு எதை நீ தர்றியோ அதில் எனக்கு எனக்கு ஆஃபியத்தை தந்துரு. இப்போ பணம் தந்தால் பணத்தில் ஆஃபியத்து என்ன, பணத்து நோய் சோசம் அப்படின்ட்டு இருக்குதா, அப்படி இல்லை, அதுலேயும் ஆஃபியத்து இருக்குது. ஆஃபியத்துங்கிறதும் பறக்கத்துங்கிறதும் விரிவான வார்த்தைகள். ஓ ஆவினி ஃபீமா அபுக்கைத்த, எனக்காக எதை நீ பாக்கியாக்கி வச்சிருக்கிறையோ, என் கையில் என்ன தந்தியோ அதில் ஆஃபியை தந்த, அதாவது அதில் சோதனையை தராத, அதில் சங்கடத்தை தந்துடாத, எனக்கு தந்ததில் ஆஃபியத்தை தான், நல்ல ஆரோக்கியத்தை தான், அது பறக்கத்தாக்கி தான் அப்படிங்கிறது அர்த்தம். எந்த அளவுக்கு அத்தா லா உஹிப்பு தஜீல மா அஹர்த, எனக்கு நீ சரி இவனுக்கு பின்னால் கொடுப்பான் இப்போ வேணாம் அப்படின்னு நீ வச்சிருப்பா இல்லையா, அதில் நான் அவசரப்படக்கூடாது, அவசரத்தை நான் விரும்பக்கூடாது. ஹத்தா லா உஹிப்பு, நான் விரும்பக்கூடாது. தஜீல மா அஹர்த, எதை எனக்காக நீ பிற்படுத்தி வைத்திருக்கிறாயோ அதை நான் அவசரப்படக்கூடாது. வலா தஹீர மா அஜ்ஜல்த, எதை நீ உடனடியாக எனக்கு தருகிறாயோ அதை கொஞ்சம் பின்னால் தந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு அழகான துவா இல்லையா, எவ்வளோ அவ்வளோ அழகாக செல்லதாசன் சொல்லி தர்றாங்க, எதை நீ எனக்கு பிற்படுத்தி வச்சிருக்கிறாயோ அதை இப்போவே தா அப்படின்னு கேட்காத. அதே மாதிரி எப்போ உங்களுக்கு தந்தாச்சா அதை அல்ஹம்துலில்லாஹ்ன்னு வாங்கிக்கோ. சார் இதை கொஞ்சம் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு கிடச்சிருந்தா, சில பேர் பாவங்க ஒரு கல் லாட்டு வாங்கியிருப்பாங்க, விற்றாச்சு வாங்கினா விற்று எல்லாம் முடிஞ்சுது, 2 லட்சம் ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. சார் அந்த லாட்டு இப்போ இருந்துச்சுன்னா 2 கோடி ரூபாய்க்கு போயிருக்குமாப்பா அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா,
அப்போ இது நல்லது இல்லைங்கிறாங்க சிலதாளி சார், இது சரியில்லை. உனக்கு அந்த நேரத்தில் தந்தது அது பரக்கத் தான், உனக்கு அந்த நேரத்தில் தந்தது தான் பரக்கத்து. அதைத்தான் நீ அப்படி சொன்னால் அதில் எல்லாம் உனக்கு பரக்கத் செஞ்சிருவான். இப்போ அடு 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து 10 லட்சம் அது அது மட்டும் இப்போ இருந்தால் நான் 2 கோடி ரூபாய்க்கு விற்றுருவானே என்று நீ என்ன செய்யாத, அப்படி சொல்லாதே. உனக்கு அல்லாஹ் எதை தீவிரமாக சீக்கிரமாக தந்து விட்டானோ அல்ல தஹீரை நான் நேசிக்க கூடாது, அல்லாஹ்வை நான் நேசிக்க கூடாது அப்படின்னு நீங்க துவா செய்யுங்க. இதான் துவா, இவ்வளவுதான். ஆக பிஸ்மில்லாஹி அலா நஃப்ஸி, பிஸ்மில்லாஹி அலா அஹ்லி வ மாலி, அல்லாஹும ரப்பினி பிமா கதைத்தி வ ஆஃபினி ஃபீமா அபகைத ஹத்தா லா உஹிப்பு அவ்வளவுதான். செல்வம் கொட்டி போய் ஒக்கலா அணி, எனக்கு நிறைய கடன்கள் இருந்தது, எல்லா கடன்களும் முடிந்து விட்டு ஒரு கடன் ஒன்று பாக்கி இல்லை. இனி நான் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறேன். அல்லாஹ் அவ்வளோ நேரத்தை கொண்டு தந்துட்டான். கலா ரசூல் அந்த வாகனானி வயாளி, சரி நான் மட்டுமா செல்வம் தானான, என்னுடைய குடும்பம் இந்த துவா வந்து எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்னு பாருங்கள். என்னுடைய குடும்பத்தார்களும் அந்த துவாவினால பெரிய பணக்காரனாயிட்டாங்க. அந்த துவா வந்து அந்த துவாவினுடைய தன்மை, நல்ல எல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, கெட்ட மழை நல்லவங்களுக்கு தான், ஆனால் அது கெட்டவனுக்கு வராமல் ஆ இவன் கெட்டவன் இவங்களுக்கு மழை கிடையாது அப்படின்னு அவன் வீட்டில் வந்து மழை பெய்யலாம். எல்லாருக்கும் தான் பெய்யுது, எல்லாருக்கும் தான் அது கிடைக்குது. நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்குங்கிற மாதிரி இந்த ரஹமத்து வந்து நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்காது. ரஹமத்துங்கிறது நல்லவன் கெட்டவன் அப்படின்னு எல்லாருக்கும் வணங்கிட்டோம். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க ரஹமத் தானே, எல்லாருக்கும் அவங்க ரஹமத்தை தானே இருக்கிறாங்க. அதை மாதிரி மழையும் அப்படி தான். அதை போல் இந்த துவாவை நான் ஓதி வந்தேன், என்னுடைய அசுமர் அல்லாஹு மாலி, என்னுடைய மாலை அல்லாஹ் தலா கொளிக்க செய்து விட்டான். சுபஹானல்லாஹ், பரக்கத்துன்னு அப்படி பறக்கு, தொட்டதெல்லாம் துவங்குது. எங்கே போனாலும் பறக்கத்தான் இருக்குது. 10 ரூபா கிடைக்க நினச்சா 100 ரூபா கிடைக்குது, 100 ரூபா கிடைக்க நினச்சா 1000 ரூபா கிடைக்குது. என்னடா இது, இவ்வளோ பெரிய பறக்கத்து வருது. என்னுடைய எல்லா கடன்களையும் அல்லாஹ் இருத்து விட்டான். எனக்கு கடனே கிடையாது, நிறைய கடன். இதெல்லாம் எப்படி நான் அடைக்க போகிறேன், ஒரே போராட்டமாக இருக்குது, ஒரே கடன் வாங்குற வேலையாக தான் இருக்கும். யார்கிட்டையாவது இன்றைக்கி வேறு வழி இல்லை, ஆனால் உழைக்கிறாங்க, உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் முடியல. இப்போ குடும்பத்தை நடத்தணுமே, கடன் வாங்கி தான் ஆகணும், கடன் வாங்காமல் நடத்த முடியாது என்கிற நிலை இருந்தது. அந்த நிலையெல்லாம் மாறி போச்சு. வாகுனா நீ அல்லாஹ் என்னென்ன செல்வம் ஆகிக்கிறான், என்ன மட்டுமா வையாளி, என்னுடைய சுற்று வட்டாரங்கள், என்னுடைய குடும்பத்தார்களெல்லாம் அல்லாஹ் தலா வசதியாக்கிட்டான். எல்லாரும் இந்த நான் ஒருத்தன் ஓதின துவாவனால எல்லாருக்கும் என்ன செஞ்சிருச்சு, இவ்வளோ பெரிய பரக்கத்து வந்தது என்று செய்தனா பதிர் பின் அப்துல்லாஹில் முசனி ரதியல்லாஹு அன்ஹுத்தான் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சங்கையானவர்களே, அடுத்து நாம் 88வது சஹாபியாக செய்தனா பதிர் பின் அபி அப்துல்லா, பத்ரு அபு அப்துல்லா, பத்ரு இபுன் அல்ல, பத்ரு அபு அப்துல்லா ரதியல்லாஹுத்தான் அன்ஹு அவர்களை பற்றிய ஒரு குறிப்பை பார்க்க போகிறோம். கதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்வு செய்தார்கள், பித்தைனி கபுலல் வசியா, ஒரு ஆள் மூத்தாயிட்டார், அவர் வசியத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறாரு, அவருக்கு கடனும் இருக்குது என்று இருந்தால் வசியத்தை முதலாவது நிறைவேற்றணுமா கடனை முதலாவது நிறைவேற்றணுமா என்பதை குறித்த ஒரு தகவலை செய்தனா பத்ரு அபு அப்துல்லா நாயகம் ரதியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் முதல்ல என்ன செஞ்சாங்க, கடனை கொடு, அதுக்கப்புறம் தான் வசியத்து. கடனை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், வசியத்து. இனி கடனை கொடுக்கறதுக்கே அது பணம் போதாது நிற்கும் போது வசியை எப்படி நிறைவேற்ற முடியும், முடியும். 1 லட்சம் ரூபா விட்டுட்டு போயிருக்கிறாரு, 1 லட்சம் ரூபா விட்டுட்டு போனோன்னு சொன்னால் அங்கே இருக்கிறதே அங்கே என்ன செய்யுது, ₹110,000 கடன் இருக்குதுன்னு வைங்க, இப்போ என்ன செய்யறது, வசியத்தையும் செஞ்சுருக்கிறாரு, அந்த மதரசாக்கு இவ்வளோ கொடுத்துருங்க, இந்த பள்ளிவாசலுக்கு இவ்வளோ கொடுத்துருங்கன்னு வசியத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, செஞ்சுருக்கிறான்னு வைங்க, இப்படி செஞ்சுருக்குமா அந்த வசியத்தை நிறைவேற்ற முடியுமா, கடன் இருக்கே கடனுக்கே இழுப்பாக இருக்கு, கொடுக்கறதுக்கே அதுக்கே போதாத நிலையில் இருக்கும் பொழுது எப்படி வசியத்தை. எனவே பெருமைக்கு என்ன செய்ய முடியாது, தர்மம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஷரியத்தினுடைய ஃபிகுடைய உலமாக்கள், நம்முடைய ஷாவி மதகபில், எல்லா மதகபிலும் குறிப்பாக நம்முடைய மதகபில் உலமாக்கள் ரொம்ப கண்டித்து சொல்கிறாங்க, உனக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்கு, நீ கடலில் சிக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது நீ தர்மம் செய்கிறது ஹராம்ங்கிறாங்க. கடன் இருக்கும் பொழுது தர்மம் செய்கிறது என்னது, ஹராம்டு ஃபத்வா என்ன செஞ்சுக்கிறாங்க, முஃப்தாபி ஃபத்வா இது என்று உலமாக்கள் நினைச்சு நான் சொல்கிறேன். நீ தர்மம் செய்யக்கூடாது, நீ எப்படி செய்யலாம்,
அட கடனை அடைக்கிறது உனக்கு ஃபர்து, சதக்கா வருது சுன்னத்து. ஃபர்தை நீ விட்டுட்டு சுன்னத்துக்கு நீ இப்படி போகலாம், அதை முதல்ல முடி. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது சின்னதோ இதோ கொஞ்சமாக அதை அதை செஞ்சிரு. நீ சதக்கா கொடுக்க இல்லைன்னா ஏன் சதக்கா கொடுக்க, நல்லா கேட்பான். உண்ட வசதி இருந்து சதக்கா கொடுக்க இல்லைன்னா நீ ஏன்பா சதக்கா செய்யலைங்கிறது அதில் கேட்க தான் செஞ்சுவான். சுன்னத்தான விஷயங்களையும் கேட்பான். இப்போ உதாரணமாக லோகருடைய சுன்னத்தை ஒருத்தர் தொழுவில்லை, லோகரை கரெக்டாக தொழுதுருவார், சுன்னத்தான தொழுகையில் தொழுவில்லை. இப்போ இதுக்கு கேள்வி இருக்கா இல்லையானா கேள்வி உண்டு. சுன்னத்தன் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அக்கீதாவின் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த சுன்னத்தை ஒரு மனிதன் விட்டாலும் நல்லா அதை கேள்வி கேட்பான். தண்டனை இல்லைங்கிறது வேறு விஷயம், கேள்வியே ஒரு தண்டனமாக இருந்தால் அதை நினச்சிக்கிடணும். கேள்வி இருக்கிறதுங்கிறதுல கருத்து வேறுபாடு கிடையாது. சுன்னத்தான விஷயங்களை விட்டால் அதிலுக்கு கேள்வி கேட்கப்படும். ஏன் இதை விட்டா, என்னுடைய ஹபீபினுடைய சுன்னத்தை நீ ஏன் விட்டா அப்படிங்கிறத நல்லா அனுசிவான், கேள்வி கேட்பான். இதில் கருத்து வேறுபாடே கிடையாது. எல்லா இமாம்களும் நினைச்சாங்க, நம்ம மதுபுக்குரிய இமாமில் அத்தனை பேரும் நினைச்சாங்க, ஒட்டுமொத்தமாக அதில் ஒன்றுபட்டு சொல்கிறாங்க. இதில் கருத்து வேறுபாடு கிடையாது, அதில் கேள்வி உண்டு என்ன அவங்க குறிப்பிட்றாங்க. ஃபர்தை விட்டால் கேள்வியும் உண்டு தண்டனையும் உண்டு, அது வேறு விஷயம். ஆக இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு சுன்னத்தான விஷயங்கிறது சதக்கா செய்கிறது. அப்போ அவனுக்கு ஃபர்து கடனை கொடுக்கறது. வசியத்தையும் நீ நிறைவேற்றக்கூடாதுங்கிறாங்க. நீ முதல்ல நினைச்சின கடனை கூடப்பா வசியத்தில் பின்னால் பார்த்துக்கலாம், அது உபரி. காசு இருந்தால் வசியத்தை நிறைவேற்றணும், மிச்சம் இருக்குது. அப்போ அது என்ன செய்யும், நிறைய 1 கோடி ரூபா விட்டு போயிருக்கிறாரு, 1 லட்சம் ரூபா தான் கடன் இருக்குது, இப்போ நிறைவேற்றி தான் ஆகணும். எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், இந்த செய்தியை செய்தினா பத்ரு அபு அப்துல்லா ரதியல்லாஹு தான் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து அது ஒரே ஹதீஸ் தான். அடுத்து அவங்க சொல்கிறாங்க, ஓ அன்னல் இஹ்வத்த மினல் அபி ஒல் உம்மி தூனல் இஹ்வத்தி மினல் அபி. இப்போ என்ன கேட்டால், ஒரு ஆள் மூத்தாயிட்டார், அவருக்கு வந்து சொந்த சகோதரர் இருக்கிறார், அவருக்கு சொந்த சகோதரன் இருக்கிறார், அதே மாதிரி வாப்பா விட்டு சகோதரன் இருக்கிறார். வாப்பா ஒன்று உம்மா வேறு, ரெண்டு சகோதரர் இருக்கிறான்னு வைங்களேன். ஒருத்தர் வந்து சொந்த சகோதரர் அஹுன் ஷக்கீக், ஷக்கீக் சொன்னால் வாப்பா அம்மா ஒன்று, சரியா. அதுக்கு பிறகு இன்னொரு சகோதரர் இருக்கிறார், வாப்பா இன்னொரு கல்யாணம் முடிச்சான்னு வைங்களேன், அந்த கல்யாணம் முடித்து அதில் ஒரு சகோதரர் பிறந்தார், அப்போ அது வாப்பா விட்டு சார் அம்மா வேறு தானே. அப்போ ரெண்டு சகோதரிக்கு இப்போ வாப்பா மூத்தாயிட்டாங்க, வாப்பா ரெண்டு கல்யாணம் முடித்தாங்க, அதில் வந்து ஒரு தாய்க்கு ரெண்டு பிள்ளை பிறந்தது, ஒருத்தர் சொந்த சகோதரர், சரியா, ஒருத்தர் சொந்த சொந்த சகோதரர். வாப்பா இன்னொரு கல்யாணம் முடித்து அதில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, அது வாப்பா விட்டு சகோதரர். இப்போ ஒரு சகோதரர் மூத்தாயிட்டார், இந்த ரெண்டு பேர் சகோதரர் ஒரு ஆள் மூத்தாயிட்டார். இப்போ இவருக்கு யாரெல்லாம் இருக்கிறான், சொந்த சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு, வாப்பா விட்டு சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ இதில் யாருக்கு சொத்து சேரும் அப்படின்னு கேட்டால் வேறு யாரும் இல்லைன்னு வைங்களேன், யாருக்கு சேரும்னா சொந்த சகோதரருக்கு தான் சேரும். சொந்த சகோதரர் இருக்கும் பொழுது வாப்பா வீட்டு சகோதரருக்கு என்ன செய்யாது, சேராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யும், சொந்த சகோதரர் இல்லைன்னா அந்த சொத்து யாருக்கு போயிடும், வாப்பா வீட்டு சகோதரருக்கு போயிடும் என்ற ஒரு தகவலையும் பத்ரு அபு அப்துல்லா நாயகம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. இனி அதுக்கு அடுத்து 89வதாக நான் சொல்ல போகக்கூடிய அந்த சஹாபியினுடைய பேர் செய்தினா புதைல் இப்னு அம்ரினில் அன்சாரி ரதியல்லாஹு தஆலா. புதைல் செய்தினா புதைல் ரதியல்லாஹு தஆலானு அவங்க சொல்கிறாங்க, அரல்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ருக்கியத்துல் ஹையத்தி ஃபஅதீன லி ஃபிஹா வதஆ ஃபிஹா பில் பரகா. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய், நாயகமே அந்த விஷக்கடி இது பார்த்தீங்களா, பாம்பு தேளு இந்த இதெல்லாம் கடிச்சிட்டு சொன்னால் குலவிகள் இது கடிச்சிட்டு சொன்னால் அதுக்கு ஓதி பார்க்குறது, இந்த விஷக்கடிக்கு ஓதி பார்க்குறது, இப்படி நான் ஓதி பார்க்குறது எனக்கு இருக்குது, நான் வளமையாக அந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றேன், ஆனால் அது என்ன மாதிரி ஓதி பார்க்குறேன் அப்படிங்கிறத அவங்க ஓதி காட்டட்டா அப்படின்னு கேட்கலாம். சில தான் சொன்னால் சரி ஓதி காட்டு பார்க்கலாம் அப்படின்னாங்க. மொத்தமாக கூடன்னா அம்மையை கூடான்னு சொல்லியிருப்பாங்க, சரி ஓதி காட்டுனாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, சீனா புதையிலி நம்பரில் அன்சாரி அரல்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம குறிப்பாக பாம்பு கடி விஷக்கடி, இதற்கு நான் என்ன செய்ய, எனக்கு ஸ்பெஷலாக ஒரு சில மந்திரம் என்கிட்ட இருந்தது, அதை நான் என்ன செய்ய செல்லலான்னு கூட ஓதி காட்டினேன். ஃபாதினலி நல்லா இருக்கேன், அருமையாக இருக்கேன் செல்லான்னு சொன்னாங்க, அழகலப்பாக இருக்குது, பரவாயில்ல இதை ஓது விஷம் இறங்கிடும் என்று சொல்லிட்டு, அதோடு மாற்றமில்லை பில் பரக்கா ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கி வச்சுட்டாங்க செல்லதாசன் கூட, அதில் பறக்கத்து ஏற்படுவதற்கு எனக்கு துவா செஞ்சாங்க சாரி செல்லும், அதில் பறக்கத்து ஏற்படும். அப்போ அதில் பறக்கத்து ஏற்படுறா என்னன்னா ரொம்ப விசேஷம், சில பேர்னா கொஞ்சம் மெது மெதுவாக இறங்கும், இவன் இறங்கினா டா என்ன என்ன உடனே டகாண்டு இறங்கும், அவ்வளோதான் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கி வச்சுட்டாங்க. அப்போ இந்த சஹாபியினுடைய இப்போ ஓதி பார்க்குறவங்க என்ன செஞ்சுக்கணும்னு கேட்டால், இந்த மாதிரி சஹாபிகள் இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டே இஜாசா பெற்றதுனால நம்முடைய நாதாக்கள் சொல்லித்தர்ற மாதிரி முதல்ல இவங்களுக்கு ஒரு ஃபாத்தியாக ஓதிடணும்,
முதல்ல ஓரத்துக்கு விஷ கடிக்க ஓரத்துக்கு முன்னால் சினா புதையில் இப்பனு அம்ரீனில் அன்சாரி ரதியல்லாஹுத்தான் அவங்களுக்கு என்ன செஞ்சணும், ஒரு ஃபாத்தியா ஒரு ஹதியா ஒன்று செஞ்சிடணும். செஞ்சுட்டு ரஹ்மானே நான் என்ன நமக்கு என்ன என்ன ஓத தெரியுமோ சூரத்தில் ஃபாத்தியா, அது விஷ கடிக்கவில்லானே, அதை ஓதிட்டு நான் என்ன புதையில் இப்பனு அம்ரீனில் அன்சாரி ரதியல்லாஹுத்தாலான் அவர்களுக்கு சலதாசனம் கொடுத்த இஜாசாவினுடைய அடிப்படையில் அவங்கள முன்வைத்து நான் என்ன செய்கிறேன் இதை ஓதுறேன் அப்படின்னு நம்ம ஓதி ஓதுனா இன்ஷாலாம் அந்த சுகம் சுகம் கிடைச்சிரும். அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்காங்க, விஷக்கடிக்கு ஓதி பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி தந்தார்கள் என்று செய்தனா புதையில் இப்பனு அம்ரீனில் அன்சாரி ரதியல்லாஹு தாலானுகோ அவர்கள் என்ன செய்கிறாங்க குறிப்பிட்றாங்க. அடு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சஹாபி செய்தனா அல் பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு தாலானுகோ, ரெண்டு பேருமே சஹாபி தான், வாப்பாவும் சஹாபி மகனும் சஹாபி, அல் பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு தாலானுகோ. இப்போ இவங்க வந்து புகாரியில் நிறைய ஹதீதுகள் இவங்களுடைய பேரில் வருது, புகாரியிலேயே பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு தஆலாவுடைய பேர் அறிவிப்பாளர்களே இருக்கிறாங்க. அப்போ ஹஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்பா அஷரத கஸ்பத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 14 யுத்தங்களில் கலந்துருக்கிறாங்க. பரா இப்னு ஆசிப் சின்ன வயசு, சின்ன வயசால் தான் எந்த அளவுக்கு சின்ன சொன்னால், எங்களை வந்து நானும் இப்னு உமர் ரதியல்லாஹு தஆலாவுமா, உமர் ரதி அல்லாத்துடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் இருந்தாங்க இல்லையா, அந்த ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வயசு, நாங்கள் ரெண்டு பேரும் பத்ரில் கலந்துக்கிறதுக்கு போனோம், ஆ நீ சின்ன பிள்ளையா இருக்கிறா போன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ரில் சின்ன வயசாக இருந்தாங்க, அப்போ 15 வயசு வரல, அப்போ 14 வயசுன்ற அர்த்தம், ஏன்னா உஹதில் கலந்துக்கிறாங்க அப்போ அது 15 வயசான அர்த்தம். எனவே நம்ம என்ன செய்கிறோம், அப்போ நீ சின்ன வயசாக இருக்கிற அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, எங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க, என்னையும் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு தஆலா ரெண்டு பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, திருப்பி அனுப்பிட்டாங்க. ஃபரத்தனா யௌம பத்ரின், நாங்கள் அதில் என்ன செய்யலை, ஃபலம் நஷஹது ஹா, அதில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு இவங்க கைசேதப்பட்டு சொல்கிறாங்க. இவங்க ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க, இப்படிப்பட்ட சீனா பரா இவங்க நிறைய ஹதீதுகளை அறிவிக்கிறாங்க. அதில் ஒரு செய்தி, மண் சல்லா அலா ஜனாசத்தின், இப்போ இதில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம், ஜனாசா துளியும் நம்ம ஜனாசா ஒரு ஆள் மூத்தாயிடுவாங்க, ஜனாசாவை தூக்கிட்டு என்ன செய்வாங்க போவாங்க, போய் ஜனாசாவை தொழுவிக்க வேண்டிய பள்ளி வாசலில் வச்சுருவாங்க. வச்ச உடனே அங்கே என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு கூட்டம் தொழுகைக்காக நிற்கும், இன்னொரு கூட்டம் வெளியில் நிற்கும். எதுக்கு வெளியில் நிற்கிறாங்கன்னு நமக்கு தெரியல, பட் வெளியில் எதுக்கு நிற்கிறீங்க, பள்ளி வாசலுக்கு எதுக்கு கொண்டு வரப்பட்டது, தொலை வச்சு அடக்கம் செய்கிறது தானே கொண்டு வரப்பட்டது, ஏன் அதில் எல்லாரும் ஒரு கூட்டம் பள்ளி வாசலுக்குள்ளே நிற்கும் தொழுகிறதுக்காக, இன்னொரு கூட்டம் வெளியில் நிற்பாங்க, இப்போ அவங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை போல, இந்த வேலையெல்லாம் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியே நிற்கிறாங்க, ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியல. இது மார்க்கம் விரும்பாத ஒரு விஷயம், தொழுகைக்காக விடுதலை பள்ளிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா ஃபுகஹாக்கள் சொல்கிறாங்க, ஆரிஃபீன்கள் சொல்கிறாங்க, யார் எந்த ஒரு மனிதன் அதிகமான ஜனாசாவில் கலந்து கொள்கிறானோ அவனுடைய ஜனாசாவில் அதிகமான மனிதர்கள் கலந்துக்கிடுவாங்க. எப்போ அதிகமான மனிதர்கள் கலந்து கொள்கிறார்களோ அல்லாஹ்விடத்தில் அவர் சீக்கிரமாக பிழைப்பட்டு விடுவார். ஒருவேளை மனிதர்கள் அதிகமாக கலந்து கொள்ளவில்லை என்றால், இவர் அதிகமான ஜனாசாவில் கலந்ததின் காரணத்தினால் அந்த ஊரில் அதிகமான மனிதர்கள் இல்லை, கொஞ்சம் மக்கள்னு வைங்களேன், சின்ன ஒரு கிராமம், ஆனால் எங்கே ஜனாசா பக்கத்து வரவங்க அங்கே சுட்டு வட்டாங்களே, எங்கே ஜனாசானாலும் இவர் போயிடுவார், போய் கலந்துக்கிட்டு அந்த ஜனாசா தொழில் கலந்துக்கிடுவார் என்ற நிலையை இருந்தால், இவர் மௌத்தா போகும்போது அந்த ஊரில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, 10-20 பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுத்தால மலக்குமார்களுடைய படையை இறக்கி வச்சுருவான், அவங்க வந்து கலந்துக்கிடுவாங்க. எனவே தொழுகைக்காக தொழுகையில் வந்து ஜனாசா தொழுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே இதே மஜ்லிஸில் இந்த வருஷம் சொன்னோம், ஜனாசாவை நம்ம பிற்படுத்துகிறோம், எதுக்காக பிற்படுத்தக்கூடாது, உடனடியாக அடக்கணும், எதுக்காக பிற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் வச்சா இந்த தொழுகையில் 100 பேர் கலந்துக்கிடுவாங்க அப்படி இருந்தால், அதை ஒரு 5-10 நிமிஷம் என்ன செய்யலாம், பிற்படுத்தலாம், ஜனாசா வச்சுருக்கலாம். ஏன்னா 100 பேர் கலந்து கொண்ட ஒரு ஜனாசாவை அல்லாஹ் பிழை பொறுக்க போதுமானவன் ஒரு ஹதீத் இருக்குது, அந்த ஹதீதுக்காக வேண்டி. எனவே இப்படிலாம் இருக்குது. ஆக இது குறித்து சீனா பரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கும் பொழுது, யார் மன் சல்லா அலா ஜனாசத்தின் ஃபலஹு கீராத், யார் தொழுகையில் ஜனாசா தொழுகையில் மட்டும் கலந்து கொள்கிறாரோ அவருக்கு கீராத், கீராத்துங்கிறது ஒரு எடை, ஒரு அளவு, அந்த அளவுக்கு நன்மை இருக்கிறது, அந்த அளவுக்கு நன்மை இருக்கிறது. ஒமன் ஷஹிதஹா ஹத்தா துஃபன, சில பேர் துளிய முடிச்சுட்டு போயிடுவாங்க, சில பேர் துளிய முடிச்சுட்டு போயிடுவாங்க, அடக்கிற வரைக்கும் நிற்கிறது இல்லை அப்படின்னு, சரி இந்த மாதிரி தொழுதாச்சே, தொழுதானே முக்கியம் அப்படின்னு போயிட்டா, பல பேர் தொழுகை முடிச்சுட்டு நிற்பாங்க, தொழுகையை முடிச்சு நினைச்சு வாங்க இருப்பாங்க, இது வரைக்கும் அடக்க முடிகிற வரைக்கும், அடக்க முடியுது, ஹத்தா துதுபன ஃபலஹு கீராத்தானி, அவருக்கு ரெண்டு கீராத் இருக்குது. ஏன்னா அவர் தொழுகையிலையும் கலந்துக்கிட்டாரு, தஃபன் அடக்கிறதையும் கலந்துக்கிட்டார், எனவே ரெண்டு கீராத் இருக்குது என்று சொல்லிட்டு, அஹதுஹுமா மிஸ்ல் உஹதின், அஹதுஹுமா மிஸ்ல் உஹதின், அந்த ஒவ்வொரு கீராத்தினுடைய அளவு என்ன தெரியுமா, உஹது மலை அளவுங்கிறாங்க சொல்லதான்னு சொல்கிறாங்க.
சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய தவாபு. இந்த இந்த உம்மத்துக்கு ஈஸியாக சொர்க்கம் போகிறதுக்கு எல்லா வழியும் செல்லதாசன் திறந்து வச்சுட்டாங்க. ஜனாசா தொழுகையில் கலந்து அதனுடைய தஃபன்லையும் நம்ம கலந்துக்கிட்டோம், அடக்கத்திலையும் கலந்துக்கிட்டோன்னு சொன்னால் இரண்டு கீராத்துக்கள் கிடைக்குது. ஒவ்வொரு கீராத்தும் எப்படி உகது மலை அளவு அவ்வளோ பெரிய நன்மைகள் என்ன செய்கிறது, வழங்கப்படுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அருமையான பெருமக்களே, இனி அடுத்த செய்திக்கு நாம் செல்வதற்கும் சரியான டைம் சரியாயிடுச்சு. இன்ஷால்லா நாளைக்கு நாம் தொடரும். அடுத்து நாம் ஒரு முக்கியமான ஒரு சஹாபி அல் பரா இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா, இவங்களை பற்றி நமக்கு தெரியாது, ஆனால் இவங்களுடைய சகோதரரை சொன்னால் எல்லாருக்கும் விளங்கிடும். சில பேர் சொல்லுவோம், இவர் யார் இதில், அட அவங்க இவரை தம்பி, அட அவரை தம்பியா, அவரை காக்காவா, அவரை மாமாவா, மச்சானா அப்படின்னு சொந்த உறவுகளை சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பரா இப்னு மாலிக்னா யாருக்கும் இந்த பெருசாக விளங்காது. அதே சமயத்தில் சில அனஸ் ரழியல்லாஹு ஸூலுடைய ஹாதிமா இருந்தாங்களே, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் தான். இந்த பரா இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலானும் அனஸ் நாயகத்தினுடைய காக்கா, உடன் பிறந்த ஒரு சகோதரர். இனி அவர்கள் குறித்த ஒரு தகவலை இன்ஷால்லாம் நாளைய தினம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்க இருக்கிறோம். அவங்க வந்து ஆள் ரொம்ப பீஸ் மாதிரி இருப்பாங்க, ஆள் ஆள் ஒல்லி. ஒரு ஆச்சரியமான நிகழ்வும் கூட நடந்தது அவங்களோட விஷயத்தில், இன்ஷால்லாம் அதனால் சொல்ல இருக்கிறோம். ஆள் ரொம்ப குச்சி மாதிரி தான் இருப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ஆயிடுச்சு. சில பேர் ஒல்லியாக இருந்தால் அதில் சில அல்லாத்தில் கயிறை வச்சுருப்பான், சில பேர் நடக்க முடியாமல் இருப்பாங்க, அவ்வளோ குண்டாக இருப்பாங்க, அல்லாஹ் அதில் ஒரு கயிறை வச்சுருப்பான். அப்போ அவங்க பொருந்தி கொள்றதுலாம் அது இருக்குது. சரி, அல்லாஹ் ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்மளை எப்படி எப்படி வச்சுருக்கிறான், குண்டாக வச்சுருக்கிறான், நடக்க முடியாத அளவுக்கு வச்சுருக்கிறான், அதில் ஒரு கயிறு இருக்கும். நாம் நடந்தா ஒரு வேலை பாவமான காரியங்களுக்கு போயிடுவோமோ அப்படிங்கிறதுக்காகவே அல்லாஹ் நம்மளை இப்படி வச்சுருக்கிறான். இப்படி என்ன செஞ்சுக்கணும், அவங்க வந்து அதை வந்து பொருந்தி கொள்ளணும், எந்த ஒன்றையும் பொருந்தி கொள்ளணும். ஒவ்வொருத்தரும் நம்ம ஒல்லியாக இருக்கிறோம்னா ஒல்லியாக இருக்கிறோம், அதை பொருந்திக்கணும். ஆக இவங்க இருக்கிறாங்க பாருங்கள், ஒரு குச்சி தான், ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக, எவ்வளோ பெரிய பாக்கியமாக அமைந்தது என்பதை இன்ஷால்லா ஒரு ஆச்சரியமான ஒரு நிலைகள் அதை நாளையத்தையும் நம்ம பார்ப்போம். எனவே அருமையாக அது 91 சஹாபியாக அதை நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி சஹாபா பெருமக்கள் அற்புதமான வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மூலமாக கிடைத்த எத்தனை நாம தீபம் பாருங்கள், ரெண்டு விஷயம் பார்த்தோம். இந்த கடிக்கு விஷக்கடிக்கு ஓதி பார்க்கறது, வீட்டில் கடன்கள் நீங்கி தொல்லைகள் நீங்கி வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கு, இப்போ இதெல்லாம் யார் மூலமாக கிடைக்குது இந்த மாதிரி துவாக்கள், இந்த சஹாபி போய் கேட்குறாங்க, சஹாபி போய் கேட்குறாங்க, சல்லாசன் சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் கேட்க வைக்கிறான், அது வேறு விஷயம். அப்போ அந்த சஹாபிகள் மூலமாகத்தான் நமக்கு இது கிடைக்கிறது. எனவே இதையெல்லாம் நாம் உணர்ந்து அந்த சஹாபிகளை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுருக்கிறான், இந்த சமுதாயம் மொத்தத்திற்கும் பலர் உள்ளதான் ஆக்கி வச்சுருக்கிறான். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரீதியில் வச்சுருக்கிறான். இவங்களை கொண்டு இந்த சமுதாயத்துக்கு இப்படி பலன் கிடைக்கணும், இந்த சஹாபியை கொண்டு இந்த சமுதாயத்துக்கு என்னுடைய சமுதாயத்திற்கு இருக்குது இப்படி பல, என்னுடைய உம்மத்துக்கு இப்படி இப்படி என்னுடைய அடிமைகளுக்கு இவ்வளோ பலன் கிடைக்கணும், என்னுடைய ஹபீபினுடைய உம்மத்துக்கு பலன் கிடைக்கணும் என்று அல்லாஹ் நாடி சல்லல்லாஹுடைய பரக்கத்தால் இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்குது. எனவே அந்த சஹாபி பெருமக்களை உள்ளார நேசித்து அவர்களுடைய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய தொகுப்பிக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.